வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட்டத்தை ஆரம்பிச்சுனா கரெக்டா 6:30 ஆயிடுச்சு. வணக்கம் 6:30 ஆயிடுச்சு. விஜயகி தேவதி, எல்லா இடத்துக்கும் வணக்கம். இது ராஜமணி, அன்மியூட் சரி, பண்ணு. ஆரம்பிச்சிருங்க. மியூட் பண்ணிக்கிறேன், அன்மியூட் பண்ண மியூட் பண்ணி. மியூட் பண்ணிடு. வணக்கம் சார். மியூட் பண்ணிடுறேன், இருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து 98வது கூட்டம், 98வது கூட்டம். நம்ம திலீப்குமார் கதைகளை எடுத்து பேசுறது 150வது கலைஞர்களோட, 150 கலைஞர்களை பத்தி பேசியிருக்கோம் நம்ம. இப்ப திலீப்குமாரை பத்தி அவர் இதுல கலந்துக்கிறேன்னு சொன்னாரு, ஆனா கலந்துருந்தாரா என்ன தெரியல. வாட்ஸ்அப் சாரதியும் யாரோ இருக்காரு, சாரதியும் யாரோ இருக்காங்க, அது திலீப்குமாரா என்ன தெரியல எனக்கு. இப்ப வந்து திலீப்குமாரை பத்தி சொல்றேன்னா ரொம்ப குறைச்சலா இருக்காரு, 14 கதைகள் தான் இருக்காரு. ஆனா சிறுபத்திரிகையில தான் இருக்காரு எல்லா கதைகளும். எனக்கு திருக்குமார் வந்து அந்த காலத்துல இருந்து 84லேருந்தே தெரியும் எனக்கு. திருக்குமார் வந்து ஞானி, ஞானியோட நாடகத்தை நான் நடிக்கிறதுக்காக பீட்டர்ஸ் ரோடு போவேன். நான் ஞானி வீட்டுக்கு போவேன், ரிஹர்சல் பண்ணும்போது திருக்குமார் வந்து உட்காந்துருப்பார். அவர் நடிக்கவும் மாட்டார், ஒன்றும் நடிக்கவும் மாட்டார் எதுலையுமே. ஆனால் ஞானியோட ரொம்ப ஃப்ரெண்டு, அங்கே ரிஹர்சலுக்கு ஒன்றுலேயே இருப்பார். அப்போ வந்து எனக்கு அவர் பழக்கம். அவர் வந்து அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் வந்து தாய்மொழி வந்து குஜராத்தி, குஜராத்தி மொழியில தான் எழுதுகிறார். மூணாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் அவர் தமிழ் படிச்சிருக்கார், தமிழ் கோயம்புத்தூர்ல தமிழ் ஸ்கூல்ல படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அவர் ஹிந்தி, குஜராத்தி மொழியில படிச்சிருக்காரு. 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவர் வறுமையினால அவங்க வேற வழி இல்லாம அவங்க குடும்பத்துல அவர் வந்து ஏதோ ஒரு துணிக்கடையில பணிபுரிந்தார். முதல்ல கோயம்புத்தூர் ஒரு துணிக்கடை, அவ்வளவு வறுமை. இவர் வந்து சின்ன வயசுலேயே வறுமையினால இப்ப துணிக்கடையில பணிபுரிந்து கொண்டிருந்தார். அப்புறம் அவர் மெட்ராஸ் வர்றாரு. மெட்ராஸ் வந்தோடனே அவருக்கு நிறைய நண்பர்கள் கிடைச்சிருக்காங்க. அதுல அசோகமித்திரன், ஞானி, இது மாதிரி நிறைய எழுத்தாளர் நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து கிரியா, கிரியாங்கிற அமைப்போட அவர் அசோசியேட் பண்ணிட்டு இருக்காரு, கிரியா ராமகிருஷ்ணனோட. அப்ப அங்க வந்து கிரியா ராமகிருஷ்ண பக்கத்துக்கு நிறைய பேர் வரும்போது நிறைய பேர் திருக்குமாரோட பேசுறதும் பிடிக்கும் எல்லாருக்கும். இவர் வந்து இவருடைய கதை வந்து தீர்வுன்னு ஒரு கதை. இந்த தீர்வுங்கிற கதை கனையாடியில வந்து 1977 அந்த தீர்வு கதை வருது. அது இந்த தீர்வு கதை வந்து முக்கியமான கதையை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க கனையாடியில. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அவர் ரொம்ப எழுதுறதுக்கு ஆசைப்பட மாட்டார். ஆனா அவர் எழுதுறது எழுத்து எந்த இதுவும் குறை சொல்ல முடியாதவங்க இருக்கும். அவர் கதைகள்லாம் சீரியஸா எழுதுற சிறுபத்திரிகையில தான் வரும். இப்ப அசோகமித்திரன் வந்து இவரை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காரு, பின்னுரையில் சொல்லியிருக்காங்க. அதை நான் கொஞ்சம் படித்து விட்டு விட்டு படிக்கிறேன். நான் சிறு கதைகள் எனும்போது பத்திரிகைகளும் சேர்த்து நினைக்க தோன்றுகிறது. ஒவ்வொரு பத்திரிகையுடனும் ஒரு சில சிறுகதை எழுத்தாளர்கள் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். பெருவாரி பத்திரிகைகள் அவற்றுக்குரிய எழுத்தாளர்களை தயார் செய்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அவை அநேகமாக எல்லாமே ஒரே மாதிரி பண்புகளை கொண்டிருப்பதால் ஒரு பத்திரிகையின் எழுத்தாளர் இன்னொன்றுக்கு மாறுவது பொருந்தி போய்விடுகிறது. சிறு பத்திரிகையில் அது முடியவில்லை. சிறு பத்திரிகையில் எழுதியவர்கள் அப்பத்திரிகை இன்றைப்பெண் எழுதுவதே விட்டு விடுகிறார்கள். இப்ப இன்னும் கொஞ்சம் கழித்து இவ்வளவு சீரான, அதாவது திருக்குமார் எழுத்த சொல்றாரு, இவ்வளவு சீரான தரத்தில் எழுதும் அவருடைய கதைகளில் ஒரு பொதுவான இழை, புனை கதைகளில் வெகு விரைவாகவும் எளிதில் தொய்வும் அலுப்பும் தட்டக்கூடியதான கீழ் மத்திய யார் கீழ் மத்திய கீழ் மத்திய வர்க்க வறுமை, வறுமை வறுமை வாழ்க்கையின் ஒரு அம்சம், வறுமை கொடியது. அதே நேரத்தில் மனிதனின் மாட்சியமையை தெரிய கொணரும் மிக சில சூழ்நிலைகளில் வறுமை முக்கியமானதாகும். ஆனால் புனைகதைகளில் பொதுவாக வறுமையுடன் கூடவே ஒருவித கனிவு இரக்கமும் வெளியாகி பாத்திரம் வாசகர் இருவரிடையே கண்ணியத்தையும் சுயமதிப்பையும் பாதித்து விடுகிறது. திருக்குமாரின் எழுத்தில் இவ்விஷயத்தில் சிறந்த கட்டுப்பாடு தெரிகிறது. அவர் ரொம்ப வறுமையில இருந்தா கூட அவர் வந்து எழுத்தில் வந்து அது மாதிரி தெரியாது, அது அந்த வறுமையை வந்து கொண்டாடுற மாதிரி இருக்காது அவர் எழுத்து. திருக்குமார் தமிழர் அல்ல, தமிழ் மொழி மீது ஆளுமை கொண்ட வேற்றுமொழி பிராந்தியக்காரர் என்பது அவருடைய கதை மாந்தரிலிருந்து தெரிந்தாலும் இது இலக்கியத்துக்கு புறம்பான கவர்ச்சி பொருளாக பயன்படுத்துவதில்லை. அது வந்து ஒரு இதுவாக சொல்ல மாட்டார். தாய், மகன், சக ஊழியர்கள், எஜமானர், உறவினர்கள், உண்டு குடித்தனக்காரர்கள்,
அனைவருமே அந்த நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வெறும் ஆற்றல் கொண்டு சாதித்துவிடக்கூடியதில்லை. ஆசிரியரின் இயல்பே மொழி கலாச்சார வேறுபாடுகளின் அந்நியத்தனத்திற்கு அப்பாற்பட்டதாக இருந்தால்தான் அது எழுத்தில் வெளிப்படுகிறது. இத்தன்மை எந்த உன்னத கலைப்படைப்புக்கும் அடிப்படையாக இருந்திருக்கிறது. திருக்குமார் கதைகள் வெளிப்படையாக பரீட்சாத்தனமான படைப்புகள், சோதனை கதை என்ற பிரிவில் வர சாத்தியமில்லை. ஆனால் ஒவ்வொன்றும் சம்பிரதாய உருவத்திலேயே இன்னும் இவ்வளவு சிறப்பு அடைய கிடைக்கிறதா என்று வியப்பு உண்டு பண்ணக்கூடியவை. வறுமையை பற்றி எழுத்தானாலும் அவருடைய உற்சாகம் தவிர்த்தது அல்ல. திருக்குமாரின் நகைச்சுவை அவருக்கே உரிய தனி ரகம். வறுமை, சிறுமை, கோபம், பசி, குழப்பம் இவை எல்லாவற்றுக்கும் மத்தியில் மேன்மையான தன்மைகளை வெளிப்படுத்தும் சிறப்புடையது. ஒரு தனி காரணத்தினால் என்றில்லாமல் பல பண்புகளினால் தனித்துவமான ஒரு செயற்கையால் திருக்குமாருடைய படைப்புகள் இன்றைய சிறுகதை உலகில் விசேஷ நிலை வகிக்கின்றன. இவருடைய தீர்வு என்னும் கதை 1977 ஆம் ஆண்டு மிக சிறந்த கதையாக சென்னை இலக்கிய சிந்தனை அமைப்பில் விருது பெற்றது. சிறுகதை எழுத்தாளருக்கு சிறுகதை தொகுப்பு அக்னி பரீட்சை மாதிரி. தனித்தனியாக வெவ்வேறு வெளியீடுகளில் படிப்பதற்கு ரசமாய் இருந்தவை நூல் வடிவத்தில் தொகுப்பாகும் போது ஏமாற்றம் அளிக்கக்கூடும். எடுத்துக்காட்டுகள் நிறைய உண்டு. திருக்குமார் கதைகள் தொகுத்து படிக்கும் போது அவை சிறுகதை உருவத்திற்கு அப்பாற்பட்ட இலக்கிய அனுபவத்தை தருகின்றன. ஒரு கலைஞனால் தான் இது சாத்தியமாக முடியும். 1985 அசோகத்தினர் இந்த பின்னுரையை எழுதியிருந்தார். இப்ப நம்ம கதைகளுக்கு போவோம். முதல்ல வந்து பாஸ்கரன், டாக்டர் பாஸ்கரன் கடிதம்ங்கிற கதையை பற்றி சொல்றோம். டாக்டர் பாஸ்கரன் வணக்கம். கடிதம் அப்படிங்கும் போது இந்த கடித இலக்கியம் பேசலாம். கடித இலக்கியம் அப்படிங்கும் போது பிறர் எழுதுகின்ற கடித வடிவில் இருக்கின்ற கட்டுரைகள், கதைகள், அதெல்லாமே சேர்த்து கடித இலக்கியமாகும். அதே போல ஆளுமைகள் ஒருவருக்கு ஒருவர் எழுதிக்கொள்ளும் கடிதங்கள் அந்த கடித இலக்கியம். அந்த கடித இலக்கியத்தில் ஒரு வகை தான் கடித வடிவில் எழுதப்படுகின்ற கதைகள். இப்போ நான் சொல்ல போற கதையோட பேர் கடிதம். அந்த கடிதம் சொல்லுகின்ற செய்தி, சொல்லுகின்ற கதை என்ன என்பது தான் இப்போ பார்க்க போகிறோம். ராக்கி ரங்கராஜன் அவர்கள், சுஜாதா அவர்கள், அவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கதையை சொல்வார். அந்த இரண்டு பாத்திரங்களை வைத்துக் கொண்டு கதை சொல்வது என்பது ஒரு ஒரு உத்தி. அந்த உத்தியிலே திலீப் குமார் அவர்களுடைய இந்த கடிதம் மிக சிறப்பாக இருக்கிறது என்பதற்கு நான் பின்னால் காரணங்களை கூறுகிறேன். இந்த கடிதம் வந்து ஒரு வயதானவர், 70 வயதானவர், அவர் பேர் மிட்டு மாமா. அந்த மிட்டு மாமா தன்னுடைய சகோதரியின் பேரன் அவன்கிட்ட ஒரு கடிதம் ஒன்று டிக்டேட் பண்ணுறார். அவர் வர சொல்றார், மாசத்துல 2 நாளைக்கு இந்த மாதிரி கதை டிக்டேட் பண்ணுவார். கதை யாருக்கு எழுதுறாருன்னா, அவருடைய ஷட்டகர், அவருடைய மனைவியின் சகோதரி, அவருடைய கணவருக்கு ஒரு, அவர் பேர் கன்ஷியாம் மாமா. இவர் வந்து வட சென்னையில் நடக்கின்றார் போல கதையை எழுதுகின்றார். அந்த அந்த கன்ஷியா மாமான்றவர் பணக்காரர். ஆனால் இவர் வந்து மிகவும் ஏழை, கையில் பைசா கிடையாது. அதற்கான காரணங்களையும் அவர் சொல்லுவார். அந்த கதையை வந்து அந்த மிட்டு மாமா என்பவர் தன்னுடைய அந்த பேரனுக்கு டிக்டேட் பண்ணுறார். அதுதான் அந்த கதை. அவர் சொல்கிறார், நான் கதை சொல்லு கதை நான் வந்து கடிதம் எழுதும்போது சொல்லும்போது இடையிடையே குறுக்கே பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுடுவார். நடுவில் நடுவில் கேள்வி கேட்கக்கூடாது, நீ எதுவும் பேசாமல் எழுதினாலும் உருக்கமான கடிதம் எழுத தயாராக வரான் அந்த பையன். அது பழக்கம் ஆயிடுத்தவன் கதை மாதிரி. ஏன் அவர் எழுதுறதில்லை கடிதங்கிறது காரணம் சொல்கிறார். அவர் வந்து கை நடுங்கிறது, வயசானதுனால கடிதம் எழுத முடியாது. எழுந்து நடந்து உட்கார்ந்து எல்லாம் பண்ண முடியாது. அதில் 2 கால்லையும் அவருக்கு வெடிப்பு, புண்ணெல்லாம் வந்து முழங்கால் வரைக்கும் ஒரே புண்ணு, சீவடிந்து ஒரு நாற்றம் அடிக்கின்றது. பிளாஸ்டிக் பையில் ஒரு பேக் மாதிரி உரை, 2 பாலித்தீன் பைகளில் உறைந்து சிறு மூட்டைகள் போல் இருக்கும் கால்கள், அப்படியே சாஞ்சா மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ அவர் டிக்டேட் பண்ணுறார். அவர் வந்து அந்த வீட்டின் வாசலில் ஒரு தனி ரூமில் தான் இருக்கார். ஏன்னாக்கா அவர் 3 மகன்கள், 3 மருமகன்கள், அவங்க எல்லாம் இவர் அவரோட இருக்க லாயக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் முதல்ல வாசல் பார்த்து இருக்கின்ற தனி ரூமில் கொண்டு போட்டுடுறாங்க. இவர்கிட்ட பைசா கிடையாது, ஒரு வயோதிகர், பணம் இல்லாமல் தன் மருமகன் மருமகளால் புறக்கணிக்கப்பட்டவர். அவர் எப்படிலாம் புலம்புவார் அப்படிங்கிறத இந்த கடிதம் சொல்லுகிறது. வழக்கமான விசாரிப்போடு தொடங்குறது, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கேன், எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார்.
அப்புறம் சொல்றேன், எனக்கு செத்து போன போல இருக்கு, எனக்கு பழைய எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எதற்காக செத்து போனோம் அப்படின்னு, கையில பைசா இல்லை, பிள்ளைங்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். ஆனா இந்த நேரத்துல தற்கொலை பண்ணலாம்னு நினைச்சா முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜோவியலா சொல்றாரு. 75 வயசுக்கு யாராவது தற்கொலை பண்ணிட்டா யாரும் கவலையப்பட மாட்டாங்க, ஒயிலாம் கழுவன்னு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது, கால் கையெல்லாம் எனக்கு இப்படி இருக்கு, என்னால எங்க போய் எப்படி நான் தற்கொலை பண்ணிக்கிறது அப்படின்னு அது அவரே கேட்டுக்கிறாரு. இருந்தாலும் இந்த கால் புண்ணுக்காக இலவச ஆஸ்பத்திரி, குஜராத்தி சகாய ஆஸ்பத்திரின்னு ஒன்று இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். புது டாக்டர் சனத்குமார் வந்திருக்காரு, அவர் 6 மாசத்துல சரியாகும்னு சொல்றாரு. நடுவில் நம்பகத்தன்மைக்காக அவர் தம்பையாவோட தம்பையா என்ற சிறந்த மருத்துவர், தோல் மருத்துவர், அவருடைய அவரிடம் அவர் பணிபுரிந்தவர் 6 மாசத்துல நல்லாயிடும்லாம் சொல்றார் அப்படின்னு அதை சொல்றார். அந்த இடத்துல ஒரு சின்ன கொக்கி போடுறார், எனக்கு ரிக்ஷால தான் போவேன், மருந்தெல்லாம் ஃப்ரீ தான், இலவசமா ட்ரீட்மெண்ட்னா கூட ரிக்ஷால போறதுக்கு பைசா வேணும், 2 ரூபா வருது ஒரு நாளைக்கு. நேத்தோட நீங்க போன மாசம் அமிச்ச போன சரியாயிடுச்சு, ஒரு 2 நாளா வந்து அந்த காத்தவரம் ரிக்ஷாக்காரன் என்ன கடனுக்கு ஃப்ரீயா தான் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான், புது ரிக்ஷா வைக்கலாம்னா நம்மகிட்ட பைசா இல்லை அப்படின்னு ஒரு சின்ன கொக்கி போடுறார். அந்த கடிதத்தின் முக்கிய நோக்கம் இந்த இதெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு பணம் வேணுன்ற சொல்றது தான், இந்த மாசம் இன்னும் பணம் அனுப்பலைங்கிறதுக்காக தான். அதை பற்றி அந்த ரிக்ஷாக்காரை பற்றி, அந்த ரிக்ஷாக்காரனால செங்கல்பட்டில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டான், இப்போ நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, புதுசாக ரிக்ஷா வைக்கிறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்றேன். அப்புறம் இந்த மகன் மகள் மருமகள் பற்றிலாம் சொல்றாரு. முதல் மகன் இருக்கான், என்ன பிரயோஜனம், புல்புல் தராச்சின்னு பொண்டாட்டி பின்னாடியே சுத்திட்டு இருக்கான், அந்த பொண்டாட்டி கேட்க வேண்டாம், அந்த மருமகன் என்னை போட்டு அப்படியே எதுக்குமே லாய்க்கல. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜி சப்பாஜி மோது டால் ஒன்று சொல்றார் பேர் சொல்லிட்டு, குஜராத்தி டிஷ், அதில் உப்பு இல்லைன்னு சொல்கிறா, அதுக்கு முடிச்சு வேற வேலை இல்லை உப்பு போடுறாங்கன்னு சொல்லிட்டு நொடிச்சுன்னு போறா. இவனும் வந்து அவளை சப்போர்ட் பண்ணுறான், வயசான காலத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிட்டா என்ன அப்படின்னு அப்படின்னா முதல் பையனை பற்றியும் மருமகளை பற்றியும் வருத்தத்தை சொல்கிறார். அப்புறம் கடைசியில் இருக்க பையன், சின்ன பையனை பற்றி சொல்லும்போது அவனை பற்றி சொல்லவே வேண்டாம், 4 பேரோட வரான், தபலா சப்பலா கட்டேன்னு பஜனை பூஜைன்னு பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற மகேஸ்வரி போனவே பூரி லஸ்ஸி எல்லாம் சாப்பிட்டுட்டு பீடா போட்டுன்னு வரான். எனக்கு தான் நான் சாப்பிடாத பூரியா, எனக்கு பூரி பிடிக்குன்னு தெரியல, ஒரு நாள் பூரி வாங்கி கொடுக்கூடாது அப்படின்னு அதையும் அதில் எழுதுறாரு. ஏன்னா அவன் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற அந்த பையனை. இதுக்கு நடுவில் அவர் வந்து அரசியல் பற்றியார் பேசுறாரு, அவன் பெரிய கவர்னர் ஆவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுதாஸ் பட்டுவார் நல்லவர், இந்திரா காந்தி நல்லவர் தான், ஆனால் கொஞ்சம் ஹெட் வெயிட் அப்படின்னு நடுவில் 2 லைன் எழுதுறாரு. அதான் இந்த வயதானவர்களுக்கு தங்களுடைய வருத்தங்கள் அதெல்லாம் மீறி கொஞ்சம் வம்பு இருக்கும், அரசியல் பக்கத்து வீட்டில் எழுத்து வீட்டில் நடக்கிறது அதெல்லாம் கூட அந்த கதையை அந்த கடிதத்திலே நடு நடுவில் வருது. அப்புறம் 2வது மகன் ரஜினி, அவன் வர அவன் மனைவி குழந்தைகளுக்கே அவனோட பணம் போயிடும், அவன் சம்பாதிக்கிறது அவன் எங்கேருந்து செய்ய போகிறான் அப்படிங்கும்போது கண்ணில் தண்ணீர் வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு எழுதுறதுக்கு. இந்த பையன் ஒன்றே அவரை பார்க்குறான், கண்ணில் தண்ணிங்கானோ ஒன்று காணும், ஏய் என்ன என்னை பார்க்குற பேசாமல் எழுது அப்படின்றது. கடிதத்தில் எழுதுவதெல்லாம் உண்மை இல்லை, ஆனால் ரொம்ப உருக்கமாக எழுதணும்னு எழுதுறார். அப்படியே சொல்லிட்டே வரும்போது வீட்டில் இருக்கிற விக்கிரகங்கள் பூஜை பண்ணிட்டுருக்கேன், மனைவி பெய்து நான் இப்போ வந்து வாரத்தில் 2 நாள் தான் பூஜை பண்ணுறேன், ஏன்னா கால் என்னென்னைக்கெல்லாம் நான் குளிக்கிறேனோ ட்ரெஸ்ஸிங் மாற்றிக்கிறேனோ அன்றைக்கி மட்டும் தான் நான் பூஜை பண்ணுறேன். அந்த பூஜைக்கு பண்ணால் கூட அந்த விக்கிரகங்களில் வீடு சாலைகிராம மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த பூஜை பண்ணுறதுக்கே எனக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கே கிடைக்க மாட்டேன். இந்த காலையில் 11 மணிக்கு 3 சப்பாத்தியும் கொஞ்சம் சாதமும் கிடைக்குது, ஈவினிங்கில் அது பக்கத்தில் ஒரு இருக்கிற அம்பிகா அம்பிஸ் கப்பையிலேருந்து 2 இட்லி 1 வடை கிடைக்கும், அதுதான் நான் நைவேத்தியம் பண்ணுறேன். இவங்கெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க நான் செத்து போனாக்க, அதனால் தயவுசெய்து நீ வந்து நான் அதை அனுப்பி வச்சு நீ உன் மனைவியை விட்டு பூஜை பண்ண சொல்லு அப்படின்னு அதுவும் சொல்கிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறார், செத்து போன ஆசைப்படுறேன், அது என் கையிலையா இருக்குது, நம்ம கையில் இல்லையே, செத்து போகிறது இருக்கிறதும் பாரு, 8 வயசு பையன், அந்த 3வது மாடியிலேருந்து விழுந்தான் ஜீவன் லாலோட பையன், 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்தான், அந்த கழுதை வந்து அழுக்கு மூட்டை எடுத்து அது மேலே விழுந்து ஒரு ஸ்கிராச் இல்லாமல் தப்பிச்சுட்டான், ஆனால் என்னாச்சு, கழுதைக்கு தான் கால் உடஞ்சிருச்சு, அது ஆஸ்பத்திரிக்கு அழைச்சி வேண்டியதாக போச்சுன்னு ஒரு வேடிக்கையாக சொல்கிறார். அதே சமயத்தில் வயசானவங்க 2-3 பேருக்கு தெருவில் செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதாவது சாவு என்பது நம்மிடம் இல்லைங்கிறது ஒரு வருத்தத்தோடு அதை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றே வம்பு, அந்த கோயில் கோயில் தொப்பக்குளம், அந்த கோயில் மதகெல்லாம் எடுத்து அங்கே கடைகள் கட்டி விடுறாங்க அப்படிங்கிற தனக்கு சம்மந்தம் உள்ள விஷயங்கள்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறார், இதெல்லாம் பண்ணிட்டேன், ஒரு 100 ரூபாய் எனக்கு எம்ஓ அனுப்பிச்சுடா, இந்த மாதத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு கதையை முடிச்சுட்டு எல்லாருக்கும் என் மகிழ்ச்சியை தெரிவிக்கும் அப்படின்னு முடிச்சிடறார் கதையை. இந்த கடிதத்தின் மூலம் அவர் வந்து ஒரு வயதானவருடைய ஆதங்கத்தையும் அவருடைய இயல்பான வெளி விவகாரங்களை பற்றி அவர் ரொம்ப அடிக்கிறது பற்றி அவர் வந்து
அந்த கதையை அழகாக ஒரு கதையை சொல்லி அவருடைய மனநிலையை அழகாக பிரதிபலிக்கிறார். இந்த கதையோட ட்விஸ்ட் எங்கே வருதுன்னா, இந்த லெட்டர் போட்ட அப்புறம் இவரே பையிலேருந்து ஒரு பொட்டியிலேருந்து ஒரு 50 பைசா கொடுத்து கவர் வச்சிருக்காரு, ஸ்டாம்ப்லாம் வச்சுருக்காரு, இது ஒட்டி போட்டுரு ஞாபகமாக, இங்கெல்லாம் போடாத, பார்க் டவுனில் போய் போடு அப்படின்னு 50 பைசா கொடுத்து அனுப்புகிறார் அந்த பையனை. லெட்டர் போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்தால் அந்த பையன் ஓடி வரான். என்னன்னு கேட்டால், அந்த கன்ஷியா மாமா செத்து போயிட்டார் அப்படின்னு அவன் தகவல் வருது. இவர் யாருக்கு வந்து நான் செத்து போயிடுறேன்னு லெட்டர் போட்டாரோ அவர் செத்து போயிடுறார். அச்சோ செத்து போயிட்டாரா அப்படின்னு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்புறம் அங்கே செத்து போன நேரத்தில் இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் போகிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க, இவங்க ஏதோ லெட்டரை 3 தடவை படித்து பார்த்துட்டு அப்புறம் படுத்த தூக்கத்தையே செத்து போயிட்டார். அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் திட்டுறாங்க, இந்த மாதிரி கடிதாசு எழுதின நாக்காக இருக்கணும், அது முதல்ல கடிதாசு எழுதி நான் பாரு அவன் கையை வெட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கதையை முடிக்கிறார். நல்ல வேலையாக அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. எப்படியும் மிட்டு மாமாவுக்கு கடிதம் எழுதி தருவது நிறுத்தும்படி ஆனது. அதாவது அஃப்கோர்ஸ் அந்த மாமா கஞ்சிய மாமாவும் இல்லை, இந்த பயத்தினாலே அவர் எழுதுறது இல்லைன்னு கடிதத்தை முடிக்கிறார். ஸோ இந்த ஒரு கடிதத்தின் மூலம் ஒரு வயதானவரின் ஆதங்கம், அவர் எப்படி புறக்கண தன் சொந்த பிள்ளைங்களாலும் மருமகளாலும் புறக்கணிக்கப்படுகிறார் அப்படிங்கிறத மிக சட்டிலாக அங்கங்கே அவருக்கு இயல்பான நகைச்சுவையுடன் சொல்லியிருக்கார். மிக சிறப்பான உத்தியில் அழகாக சொல்லப்பட்ட ஒரு சிறிய சிறுகதை இது. ஒரு வயதானவருடைய ஆதங்கம் அப்படியே வெளிப்படுகிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. அடுத்தது வைதேகி, கண்ணாடிங்கிற கதையை பத்தி பேசுவாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திலீப் குமார் அவர்களின் கடவு அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புல இருக்கக்கூடிய கண்ணாடி அப்படிங்கிற ஒரு சிறுகதை. இதுல கணவன் மனைவி மாரியப்பன் பழனியம்மாள், அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இவங்க யாருன்னு கேட்டா நவசாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பூசக்கூடியவங்க. இருப்பிடம் வந்து ஒரு நகராட்சி மரம், அதுதான் இவங்களுடைய இருப்பிடமா இருக்கு. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா 3 ஜாதிக்காய் பெட்டி, அதுல ஒண்ணு மூடியோட இருக்கு, இன்னொன்னு மூடி கிடையாது. அந்த மூடி இல்லாததுல துணி மூட்டை, ஒரு 2-3 துணி மூட்டை இருக்கு. அதுக்கு மேல அந்த மூடி போட்ட அந்த பெட்டி மேல ஒரு 3 மண் சட்டி இருக்கு. அப்புறம் அந்த பக்கம் ஒரு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய கழுத்து இல்லாத, கழுத்து ஒடிந்த ஒரு பானை. அப்புறம் ஒரு பீப்பாய், அது கூட எப்படின்னா தகர பீப்பாய், அதுல 3/4 அளவுக்கு தண்ணி நிரப்பி இருக்கு. அதுல ஒரு இலை, மரத்துல இருந்து விழுந்த இலை வந்து மிதந்து இருக்கு, பட் எந்த அசையும் இல்லாம. அந்த பழனியம்மா என்ன பண்றா, தன்னோட குழந்தை ஜெகதீஸ்வரிக்கு இது துணி துவைக்கிற சோப்பை போட்டு ஃபுல்லா குளிக்க ஊத்தி, தலையில இருந்து கால் வரைக்கும் குளிக்க ஊத்துறா. தலை முடியெல்லாம் நல்லா ஒட்ட மழுங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு. குளிக்க ஊத்திட்டு அந்த அழுக்கு அந்த துணி மூட்டையில இருந்து ஒரு சுமாரான இருக்கக்கூடிய ஒரு கிழிசல் இல்லாத ஒரு ஒரு கவுன் எடுத்து அந்த குழந்தைக்கு போடுறான். அதுவே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அது பசி அப்படிங்கிட்டு அழப்போகுது அப்படின்னு இவளுக்கு தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா மாரியப்பன், இவளோட கணவன், நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவளுக்குமே பார்த்தா நேத்து காலையில சாப்பிட்டதோட சரி, இன்னும் சாப்பிடல, சோ பசி வைத்த பிறகு மாரியப்பன் எழுந்திரு, இவ உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இப்ப மாரியப்பன் எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சா ஒரு பீடிய எடுத்து குடிச்சிட்டு பீடியை பத்த வச்சுக்கிட்டு பாக்குறான். இன்னும் ஒரு பீடி தான் இருக்கு, அப்புறம் என்ன பண்றது அப்படின்லாம் தெரியல. இருந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை, முதல் நாள் ராத்திரி இவ வந்து ஒரு தன்னோட முந்தானையில 25 பைசாவும் முடிஞ்சு வச்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கான். அப்ப அப்படியே அந்த பீடியை குடிச்சிக்கிட்டே இவகிட்ட வந்து கூப்பிடுறான். ஒரு மாதிரி அசடு வைக்கிற மாதிரி ஒரு சிரிச்சுக்கிட்டே, ஏதாவது பாரு, டீ தண்ணிக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு. என்னது நான் எங்க ஏற்பாடு பண்றது அப்படின்னு இவ கேட்கறா. இல்ல பாரு ஏதாவது பண்ணணும், நான் என்ன பண்ண முடியும், நீ தான் பண்ணணும் அப்படின்னு இவ சொல்றா. ஒரு 25 பைசா வச்சிருந்தியே முந்தானையில முடிஞ்சு, அது எங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, அதெல்லாம் செலவாயிடுச்சுன்னா பொய் சொல்லாத அப்படின்ட்டு இவன் ஒரு ஒரு சிரிப்போடையே அவளை தாஜா பண்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். பொய் சொல்லாத அதெல்லாம் வச்சிருப்பதான் அப்படின்னு, கண்டிப்பா இல்லவே இல்லை செலவாயிடுச்சு அப்படின்னானு ஏதாவது பண்ணுன்னு அவன் திருப்பி கேட்கிறான். அவனுடைய முகம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, முதல்ல மேல் வரிசை பல்லுல நடு பல்லு உடஞ்சிருக்கு. ஸோ அவன் அது சிரிக்கிறப்போ அது ஒரு கொஞ்சம் அந்த முகம் வந்து ஒரு ஒரு விதமா இருக்கு. உடனே என்ன சொல்றான், இவளுக்கு கோவம் வந்துருது. நீ சும்மா நம்மளையே வந்து ஏதாவது பண்ண டீ தண்ணிக்கு அதை பண்ண இதை பண்ணு சொல்றானே சொல்லிட்டு, மூஞ்ச பாரு குரங்கு மாதிரி, இதை வச்சுக்கிட்டு வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்ற நீ எல்லாம் அப்படின்ற வரைக்கும் அவன் சிரிச்சுட்டு தான் இருக்கான். ஆம்பளை ஆணி ஆம்பளை அப்படின்ற மாதிரி ஒரு எகத்தாளமா சொல்லிடுறான், ஆம்பளைய பாரு அப்படின்னு. அதுல அவனுடைய அந்த ஈகோ கிளாஸ் ஆயிடுது.
அப்படியே பீடிய தூக்கி கடாசிட்டு நெஞ்சிலேயே ஒரு குத்து வச்சு வாங்க வாங்க சுருண்டு படுத்துக்கிட்டு அழுகுறான். அழ அழ கத்தி அழ அழ அவனுக்கு எங்கிருந்துதான் ஒரு வெறி வருதோ, முதுகுலயோ நெஞ்சிலயோ கெட்டி உதைக்கிறதும் அடிக்கிறதும் குத்துறதுமா செஞ்சுக்கிட்டே இருக்கான். இத பாத்துட்டு அந்த குழந்தை வீல்னு கத்த ஆரம்பிக்குது. எல்லாரும் கூடி வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் கத்திக்கிட்டேதான் இருக்கா, என்னாலும் அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனுடைய அந்த சக்தி எல்லாம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அடி அடின்னு நின்றுட்டு வேர்த்த விறுவிறுக்கு அப்பாடான்ட்டு போய் அப்படி தூர உட்கார்றான். குழந்தைய அழுகிய நிறுத்துது. வேடிக்கை பார்த்து இவளை போட்டு அடிக்கிறத வேடிக்கை பார்த்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போகுது. அடி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே என்ன பண்ணிடுறா, இவ படுத்து தூங்கிடுறான். இவன் அந்த பக்கம் போயிடுறான். அப்படி போகுது, பார்த்தா கொஞ்சம் அந்த குழந்தை வந்து பழனிய மேல தொடுற மாதிரி இருக்கு. நிமிந்து பாக்குறா, நிமிந்து பார்த்தா அவளுக்கு முன்னாடி ஒரு பிராமின் லேடி கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. நல்ல வெள்ளையா சிவப்பா இருக்காங்க. உடனே அதனாலதான் குழந்தை தன்னை தொட்டு கூப்பிட்டுருக்கு அப்படின்ட்டு இப்படி முழிச்சு பாக்குறா. நல்லா காலையில படுத்தவ மத்தியானம் வரைக்கும் அந்த வெயில் நேரம் தாண்டி ஆயிடுத்துன்றது தெரியுது. என்னம்மா அப்படின்ட்டு அரண்டு புரண்டு எழுந்திருக்கிறா. அவங்க நவசாரம் பூசுறவங்க இல்லையா, அதனால அவங்க கேக்குறாங்க பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் இருக்கு பூசி தருவியா அப்படின்ட்டு. ஆஹ் கண்டிப்பா செஞ்சு தரேன், அப்படி எத்தனை பாத்திரம் இருக்கும் அப்படின்னு இவ கேக்குறா. ஒரு 20-25 பாத்திரம் இருக்கணும்னு அந்த ஜடை படுத்து இருந்தா இல்லையா அந்த தலை முடிய அப்படியே தூக்கி கொண்ட கட்டுறதுக்காக பிரிச்சு விட்டுட்டு கொண்ட கட்டுறா. நல்ல முடி நீட்டா இருக்கு. அது அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் பொறாமையா பாக்குறது தெரியுது, ஏன்னா அவளுக்கு அந்த அளவுக்கு முடியல. சரி அப்படின்ட்டு எழுந்திருக்கிறா. பார்த்தா பக்கத்துல அந்த மாரியப்பா நாங்க படுத்து தூங்கிட்டே தான் இருக்கான். சரி எங்க இருக்கு வீடுன்னா அந்த பக்கத்து தான் அப்படின்னு ஒரு கஜம் அந்த இடைவெளி விட்டு அந்த பெண்மணி நடந்து போறாங்க. அவங்கள தொடர்ந்து இவ போறா. போனா அது ஒரு பெரிய வீடா இருக்கு. அந்த காலத்துல இருக்கக்கூடிய வீடு, நிறைய பேர் வசிக்கக்கூடிய பெரிய வீடு, ஆனா அது அங்கெல்லாம் சாதாரணம் அது மாதிரி இருக்கு. அந்த பெண்மணி வாசல் வழியா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவளை பக்கத்துல இருக்க சந்து வழியா வர சொல்றாங்க, தோட்டத்து பக்கம் வர சொல்றாங்க. அந்த சந்து வழியா இவ நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்க ஒரு அறை, அந்த அறையுடைய வாசல் இந்த சந்தை பார்த்து இருக்கு. அதை இவரை கடக்கிறதுக்காக பாக்குறப்போ அந்த அறைக்குள்ளார ஒரு நல்ல ஆள் உயரத்துக்கு கண்ணாடி பறிச்ச ஒரு பெரிய அலமாரி இருக்கு. அந்த அலமாரியில இவளுடைய பிம்பம் தெரியும். இப்படி தழண்ட போனவா அப்படி நின்னு பாக்குறா, ஏன்னா இது வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையில தன்னுடைய முழு உருவத்தை பார்த்ததே கிடையாது. அதனால அந்த கண்ணாடி முன்னாடி நின்னு அப்படி பாக்குறா. அவளுடைய உருவமா இதுன்னு அவளுக்கு தூக்கி வாரி போடுது, ஏன்னா அப்படி எலச்சி கருத்து. அவளுக்கு ஒரு மச்ச ஒண்ணு ஒண்ணு கண்ணுக்கு அடியில, அந்த தோல் எல்லாம் இறங்கி சதை இல்லாததுனால விகாரமா அப்படியே ஒரு பழைய உருவம் மாதிரி அப்படி இருக்கிறா. கண்ணுல பாத்தீங்கன்னா உயிரே இல்லை, ஒரு தேடல் தான் இருக்கு. அப்ப அவ யோசிக்கிறா, இந்த இரக்கமற்ற காலம் அவளுடைய உடல்லையும் சரி மனதுல இருந்த அந்த யவனத்தை தின்னுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. அதுக்கப்புறம் பின்னாடி போய் அவங்க கொடுக்குற பாத்திரத்தை எல்லாம் எடுத்து வாங்கிட்டு வரா. வர்றப்ப இவ வந்து எவ்வளவு செலவு அப்படின்றதெல்லாம் பேசி, செலவு இவ்வளவு பண்ணணும் தரணும் அப்படின்லாம் பேசி வாங்கிட்டு 2 ரூபாய் முன்பணமா வாங்கிட்டு வரா. வந்த செகண்ட் அந்த பாத்திரத்தை எல்லாம் வச்சுட்டு குழந்தைய கூப்பிட்டுட்டு அதுக்கு ஒரு டீயோ 2 பண்ணும் வாங்கி கொடுத்து அதை சாப்பிட வச்சிடுறா. இவ ஒரு டீயை வாங்கி கொடுத்துனா அப்பயும் அந்த மாரியப்பன் தூங்கி கணவன் தூங்கிக்கிட்டே தான் இருக்கான். உடனே ஒரு டீ வாங்கி குடிச்சிட்டு அவனுக்காக ஒரு பீடி கட்டியும் வாங்கி வச்சிடறா. அதுக்கப்புறம் வெத்தலை பாக்க போட்டுட்டு அந்த பாத்திரத்துக்குள்ள நவசாரம் பூசணும் இல்லையா, அதுக்காக நான் வேலைகளை சுறுசுறுப்பா செய்ய ஆரம்பிக்கிறேன். குழந்தைகிட்ட என்ன பண்றா, போய் கொஞ்சம் அரிசி வாங்குறதுக்கும் காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறா. கொஞ்சம் சந்தோஷம் கூட வருது. காலையில நடந்த சண்டை அதெல்லாம் கூட மறந்துட்ட மாதிரி இருக்கு. மாரியப்ப சமாதான நிலைக்கு வந்துடுற மாதிரி இருக்கு. அந்த பள்ளம் தோண்டி அதுல அந்த என்ன கரித்தூள் எல்லாம் போட்டு நெருப்பை மூட்டி அது தணலா ஒரு வரைக்கும் ஊதிட்டு இருக்கா. குழந்தை வருது, உடனே அதையும் ஊத சொல்றா. அப்படி நெருப்பு கணிஞ்சி வருது. அப்படி இருக்கப்போ மாரியப்பன் எழுந்திருக்கிறான். எழுந்திருச்சு அந்த பீடி கட்ட அவன் பக்கம் நவுத்துறா. நவுத்திட்டு குழந்தைய பார்த்து சொல்றா, போய் அப்பாவுக்கு ஒரு உங்க அப்பாவுக்கு ஒரு டீ வாங்கிட்டு வந்து கொடு அப்படின்னு குழந்தைய சொல்றா. அது குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வருது. மாரியப்பனுக்கு அவ டீ அந்த பீடி கட்ட நடத்துறப்ப ஒரு சங்கோஜமா இருக்கு. அல்ல அப்படி போட்டு அடிச்ச வேண்டி அவன் முகத்தை பார்க்கவே கொஞ்சம் வெக்கம் வேற படுறான். அப்புறம் என்ன பண்றான், அந்த தணல் நல்லா கணிஞ்சு இருக்கிறதுல பாத்திரத்தை கை துணி வச்சு அந்த பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணி அந்த நவசாரத்தை நல்லா சுத்தி ஊத்தி அது மாதிரி ஒவ்வொரு பாத்திரமா செஞ்சுட்டு இருக்கான். எல்லா வேலையும் முடியுது. சாயங்காலம் ஆயிடுது. அந்த நேரம் தான் தண்ணி வர்ற நேரம், நகராட்சி தண்ணி வர்ற நேரம். குளிக்கிறதுக்கு போறான், எதுவுமே பேசாம இவன் இந்த பக்கம் வந்து அந்த அதே நெருப்புல இவன் வேலை முடிச்சுட்டாலே அந்த நெருப்புல ஒலை போடுறதுக்கான வேலைகள் எல்லாம் செய்யறான், சமையலுக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கான். அவன் குளிக்க போறான் உடனே அவன் பின்னாடியே போறான் அவனுக்கு உடம்பு தேய்ச்சி விடுறதுக்கு. உடம்பு தேய்ச்சி விடுறா, முதுகெல்லாம் ஒரே எலும்பு தான் தெரியுது. எலும்பு இவ தேய்க்கிறப்ப கையில வேற குத்துது,
முதுகெல்லாம் நிறைய அழுக்கா வேற இருக்கு, அதனால தேய்ச்சி இருக்கிறப்போ தேய்ச்சு குளிக்க ஊத்துறப்போ இவளுக்கு அவன் மேல பரிதாபம் கூட வருது. ரொம்ப பாவமா இருக்கு அவனை பார்த்தா, எலும்பு தோலுமா அப்படி இருக்கானே. நேற்று குளிச்சு முடிச்சுட்டு வராங்க, வந்துட்டு இவன் என்ன பண்றா, அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து தலையை சும்மா மாதிரி வச்சுக்கிட்டு தலையில அந்த பாத்திரத்தை ஒண்ணு ஒண்ணா எடுத்து வைக்கிறப்ப இவனும் ஹெல்ப் பண்றான். தன்னோட மாரியப்பனும் அவளுக்கு அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் அடுக்கி மேல வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றான். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர, சாப்பாடு ரெடியா இருக்கு. குழந்தைய கூப்பிடுறத உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா சாப்பிடலாம் அப்படின்றா. குழந்தை மூணு பேரும் சாப்பிடறாங்க. குழந்தை சந்தோஷமா சாப்பிடுது. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் எந்த பேச்சுவார்த்தையும் இல்ல. சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த இடத்த தண்ணி விட்டு அந்த இடத்த பெருக்குறா. நான் இருக்கிற கூடிய அந்த மரத்தடியை பெருக்கிட்டு அதுல வந்து கொஞ்சம் கிழிய படுக்கையை தயார் பண்றா. அந்த மரத்தை சுத்தி ஒரு கிழியாத நிலையில இருக்க ஒரு புடவைய ஒரு மரப்பா கட்டிடுறா. கொஞ்சம் தண்ணி தெளிச்ச உடனே அந்த வெப்பத்துக்கு, காலையில இருந்து அந்த வெப்பம் இருந்தது இல்லையா, அதை வந்து அப்படியே தண்ணி வந்து தண்ணி அந்த வெப்பம் ஆர்வமா வாங்கிக்கிற மாதிரி அந்த தரை வந்து இழுத்துக்குது. அந்த வெப்பம் தாண்டி கொஞ்சம் குளுமை பரவுது. இந்த பக்கம் இவன் ஒரு பீடிய பிடிச்சுக்கிட்டு படுக்கிறான், படுத்திருக்கிறான். குழந்தை தூங்கிட்டு இருக்கு. இவன் வந்து அந்த துணி மூட்டையில இருந்து ஒரு ரொம்ப கிழியாத ஒரு புடவை எடுத்து கீழே போட்டுக்கிட்டு இவ படுக்கிறதுக்கு தயாராகிறா. படுத்துடுறா, ஒரு குளிச்சு படுக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு மாரியப்பன் என்ன பண்றான், ஏ பிள்ளை அப்படின்னு இவளை இவனை கூப்பிடுறான். இவளை கூப்பிட்ட உடனே அப்படிங்கிறா. உடனே என்ன என் மேல கோவமா அப்படின்னு கேக்குறான். அப்படிங்கிறா. அப்ப உடனே அவ இல்லன்னு சொன்ன உடனே அவன் வந்து கையை இவ மேல வைக்கிறான், உடம்ப கையை வருடி கொடுக்கறான். அவ கம்மன் இருக்கான உடனே அவளை பரட்டி தாம் பக்கம் பண்ணிட்டு அவளுக்கு முத்தம் கொடுக்கறான். கொடுத்துட்டு தன்னோட உயிர் உடல் இச்சையை தீர்த்துக்கிறதுக்காக அவன் முயற்சிக்கிறப்போ அவளுக்கு காலையில அந்த மத்தியானம் அந்த வீட்டுக்கு போனா இல்லையா, அப்ப பார்த்த அந்த கண்ணாடியில தன்னோட உருவத்தை பார்த்தா இல்லையா, அந்த நினைவு வருது. அதே சமயம் ரெண்டாவது தடவை நவசாரம் பூசின அந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் கொடுக்குறப்போ அந்த அரைக்கதவு மூடப்பட்டு அந்த கண்ணாடியை பார்க்க முடியாத, தன்னுடைய பிம்பத்தை பார்க்க முடியாத ஒரு நிலை திடுக்குன்னு அவளுக்கு ஞாபகம் வருது. அது ஞாபகம் வந்தவனே அவன் பக்கம் அவளை புரட்டி படுக்க வச்சான் இல்லையா, இவ தானா திரும்பி புரண்டு மறுபக்கமா புரண்டு படுத்துக்கிறான். இதோட கதை முடியுது. சோ இந்த கதைய பார்க்க போனா ஒரு 25 பைசா புழக்கத்துல இருந்த 2 ரூபாய்க்கு 3 டீ 2 பன்னு கொஞ்சம் அரிசி வாங்கி குடும்பம் நடத்தக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு காலகட்டம், ஒரு 70s 80s அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த நவசாரம் பூசக்கூடியவங்க ஒரு நாடோடிகள் மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை. அவங்களுக்கான அந்த என்னென்ன சட்டி பாத்திரம் அடி தடி சண்டை சமாதானம் இது எல்லாமே ஒரு இயல்பான குடும்ப வாழ்க்கையா, அந்த மனிதர்களுக்கே உரிய அந்த தனித்துவத்தோட ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அந்த சித்தரிப்பெல்லாம் வந்து ஒரு இயற்கையானதா இயல்பானதா ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா அந்த கடைசியில அந்த அவன் வந்து தன்னோட உடல் இசையை தீர்த்துக்கிறதுக்காக இவளை திரும்பி படுக்க வைக்கிறப்போ அவளுக்கு அந்த கண்ணாடியோட ஞாபகமும் தன்னுடைய பிம்பத்தோட ஞாபகமும் வந்து ரெண்டாவது தடவை அந்த கண்ணாடியை கூட பார்க்க முடியாத அந்த ஒரு ஞாபகம் வந்தவொடனே புரண்டு படுக்கிறியா. அதுல இவர் கதையை முடிக்கிறாரு. ஆனா படிக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டா அதுல இருந்து இந்த கதை அடுத்த தளத்துக்கு பயணப்படுது அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு யோசனை. ஏன்னா வாழ்க்கைய குறித்த ஒரு கேள்வியும் தன்னுடைய இளமை அழகு எல்லாம் போய் இப்படி அன்னாடம் காட்சியா இருக்கக்கூடிய ஒரு நிலையை பத்தி இனி அவள் யோசிக்க ஆரம்பிக்கலாம், அதுக்கு என்ன பண்றது, அந்த மாதிரியான ஒரு நினைவுகளை நோக்கி போகலாம் அப்படிங்கிற மாதிரி படிப்பவர்கள் என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். அதுதானே ஒரு கதையுடைய சிறுகதையுடைய தனித்துவமே. ஸோ அப்படி முற்றும் அப்படின்னு போட்டாலும் அந்த கடைசி வரிக்கு அப்புறம் கதை வேறு தளத்தை நோக்கி பயணிக்கிறத ரொம்ப கண்கூடா பார்க்க முடியுது. ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா அந்த பேச்சுக்களா இருக்கட்டும் எதுவுமே வந்து ஒரு புனைவா இல்லாம இருக்கிறத இருக்கிறத அப்படியே காட்டின மாதிரியும் அந்த காலத்து நடைமுறையில இருக்கக்கூடிய அந்த 25 பைசா 2 ரூபாய் எல்லாம் பாக்குறப்போ எவ்வளவு காலங்கள் நம்ம கடந்து வந்து வேற ஒரு உலகத்துல சஞ்சாரம் பண்ற மாதிரியான ஒரு மலைப்பையும் வியப்பையும் நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றப்போ இந்த கதை வந்து மிக சிறப்பான ஒன்றாகத்தான் இருக்குது. ஸோ இதை எழுதிய திலீப் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி, வாய்ப்பு தந்த திரு அழகிய சிங்க சார் அவர்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி 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 கைதையை சிறப்பாக சொன்னீர்கள். அவங்க திலீப் குமாரை பற்றி இன்னும் ஒரு சில வரிகள் பேசலாம் நினைக்கிறேன். அதாவது இந்த புத்தகத்தில் படிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இவருடைய சிறுகதைகள், திலீப்குமாரோட சிறுகதைகள் மலையாளம், கன்னடம், இந்தி, தெலுங்கு, வங்காளம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ஜெர்மன், செக் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. இவரது 3 சிறுகதைகள் குறும்படங்களாக்கப்பட்டுள்ளன.
இலக்கிய சிந்தனை, மத்திய அரசின் பாஷா பாரதி, ராபர்ட் ஆரோக்கியம், அறக்கட்டளையின் தாரல், கிழக்கு அமெரிக்க வாழ் தமிழின் விளக்கு ஆகிய விருதுகளை தற்கால தமிழ் இலக்கியம் குறித்து கலிபோர்னியா சிகாகோ கேல் பல்கலைக்கழகம் உள்ள இன்னாருக்கோ ஆய்வு நிறுவனத்திலும் உரையாற்றி இருக்கிறார். இதை பற்றி இந்த குறிப்பு இங்கே அவர் போட்டிருக்கிற பின்னா செய்யலாம், அதை இப்போ படிச்சுட்டேன் உங்களுக்கு. நன்றி. அடுத்தது கடிதம், இது கடிதங்கிறத அடுத்தது தீர்வுங்கிற கதையை பற்றி ரகுநாதன் பேசுவார். ரகுநாதன் இப்ப கேக்குறதா? நான் பேசுறது நல்லா கேக்குறது, நல்லா கேக்குறதா? வெரி குட். இமேஜ் புரியுதா? வரேன் வரேன், வந்து 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 இப்ப கேக்குறதா? ஓகே. முதலில் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட கதை திலீப் குமார் எழுதிய தீர்வு அப்படிங்கிற கதை. இந்த தீர்வுங்கிற கதை வந்து வால்டாக்ஸ் ரோட் பக்கத்துல இருக்கிற ஒரு சந்து. அந்த சந்துல இருக்கிற குஜராத்திகள் கொடுத்துற ஒரு ஒரு ஒன்று குடித்தனமா வாழக்கூடிய ஒரு 30 குடும்பங்கள் வாழக்கூடிய குஜராத்திகள் நிறைந்த ஒரு ஒரு ஸ்டோர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டோர் டைப் ஆஃப் இடத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு கதையை விவரிப்பா இருக்குது. இந்த கதையை வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்ல நான் நான் அவர் எழுதிட்டு வர்றாரு. முதல்ல இவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல கோயம்புத்தூர்ல இருந்து புறப்பட்டு சென்னைக்கு வர்றாரு. வண்டி லேட்டா வருது. அந்த தெரு வழியெல்லாம் நடந்து வால்டாக்ஸ் ரோடு ரோடுக்கு வந்து அது பக்கத்துல இருக்கிற அந்த தங்கசாலை தெருவுல வந்து ரத்தன் பஜாருக்கும் வால்டாக்ஸ் ரோடுக்கும் நடுவில் இருக்கிற தெருவுல அந்த ஒன்று கொடுத்தனத்துல நுழையிறார். அந்த ஒன்று கொடுத்தனை பத்தி அது அதுகிட்ட இருக்கிற அங்க இருக்கிற ஒரு பெரிய கோவில் பத்தி, அதுல அதுல வாசல்ல இருக்கிற ஒரு சிலைகளை பத்தி, பிச்சைக்காரர்களை பத்தி எல்லாம் விவரிச்சுட்டே வர்றாரு. அப்புறம் அந்த ஸ்டோருக்குள்ள நுழையும் போது அந்த அந்த இடத்துல எவ்வளவு பேர் குடித்தனங்கள் இருக்காங்க, அந்த ஸ்டோரோட அமைப்பு எப்படி இருக்கு, எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றன, மிச்சம் இருக்கிறது, எத்தனை இது இருக்கு, இது கழிப்பறை எங்கே இருக்கிறது, முதற்கொண்டு எலாபரேட்டா அவர் வந்து விவரித்து விவரித்துட்டே போறாரு. அவர் கடைசியில் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மாடிக்கு போறாரு. அது வந்து அவர் மாமாவோட குடும்பம் இருக்கிற வீடு, குஜராத்திகள் குடும்பம் தான் அது. ஸோ அந்த மாமா வந்து எல்ஐசியிலையும் இங்கே வேலை செய்கிறவர். ஆனால் மேலே மாடிக்கு போறாரு. அவங்க மாமாவோட இவங்க அத்தை இருக்காங்க. அவங்க வந்து இவருக்கு போய் நீ வந்து இதுக்கு போயிட்டு வா, குளிச்சுட்டு வா, நான் காஃபி கொடுக்க டீ கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி, கீழே வந்து அந்த கழிப்பறை சிஸ்டம் அங்கே எப்படி ஒர்க் பண்றதுங்கிறத முதற்கொண்டு இவர் வந்து ரொம்ப இலாபரேட்டா டிஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவர் மேலே வர்றாரு. மேலே வந்தாக்க அவங்க டீ கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு கீழே போய் பார்த்தாக்க அங்க வந்து அன்னைக்கு ஒரு அக்கப்போர் நடக்கிறது. அங்க என்னன்னு பார்த்தாக்க அந்த என்டையர் குடும்பம், குஜராத்தி குடும்பங்கள் இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கிணத்தை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள வந்து ஒரு எலி செத்து விழுந்திருக்கு. அந்த எலியை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த 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 கூட்டு குடும்பத்திலேயே ஒரு மாமா தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு தலைவர் மாதிரி, இந்த சென்ஸ் அவர் சொல்றத எல்லாரும் கேட்கிறாங்க, அவர் தான் எல்லாரையும் கைட் பண்றாரு. அந்த ஈகோவும் அவருக்கு கொஞ்சம் இருக்கு, தான் தான் இந்த இடத்துல சீஃப் அப்படின்னு. ஸோ அவரே என்ன பண்றாரு, அவர் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. ஒரு பையன் ஒருத்தன் வந்து ஒரு சின்ன கூட ஒன்று கொடறா, அதை ஒரு கயத்துல கட்டி அந்த கிணத்துக்குள்ள இறக்குறாங்க. கிணத்துக்குள்ள இறக்கி அது அந்த எலி, அதை செத்த எலியை எடுக்க எடுக்க பாக்குறாங்க. அது போய் கிணத்து சவரோரமா ஒட்டிக்கிறது, அது கூடல சிக்க மாட்டேங்கிறது. மாமா கொஞ்சம் ஈகோ அஃபெக்ட் ஆகுறதுனால அது நம்ம சொல்லி கூட இது நடக்க மாட்டேங்கிறது. அப்புறம் என்னெல்லாமோ பண்றாங்க. நிறைய ஸ்ட்ரகிள்க்கு அப்புறம் அது ஒரு வழியா அந்த எலி வந்து அந்த கூடைக்குள்ள வந்துடுறது. அப்புறம் ஒரு வழியை எடுத்து அதை தூக்கி கொண்டு போய் போட்டுடுறாங்க. போட்டுட்டு சரி அப்பாடான்னு சொல்லும்போது ஒருத்தர் கேள்வி எழுப்புற, இப்ப இந்த கணத்து தண்ணியில வந்து எலி ஊந்துட்டு இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற. ஸோ அப்போ இன்னொருத்தர் சொல்றாங்க, இதுக்கு வந்து நம்ம இங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல போய் நம்ம சொன்னா அவங்க வந்து மருந்து அடிப்பாங்க, இல்ல அதை கிளீன் பண்றதுக்கு ஏதாவது வழி சொல்லுவாங்க அப்படின்ற போது எல்லாரும் என்ன பண்றாங்க, மாமாவே நீங்க தான் எங்க எல்லாருக்கும் எல்லா இதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க, எங்களுக்கு எல்லாம் யாரும் ஒன்றும் தெரியாது, அதனால கொஞ்சம் நீங்களே போய் பார்த்து இதையும் சொல்லிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. ஆனா மாமா என்னமோ நடந்து முடிஞ்சது, இந்த வேலைக்கே தான் தான் காரணமா இருந்தோம், இன்னும் இன்னும் எப்படி இந்த வேலையை நம்ம பண்றதுங்கிற மாதிரி ஒரு மூட்ல, இல்ல எனக்கு ஏற்கனவே ஆபீஸ்க்குள்ள லேட் ஆயிட்டு என்னால பண்ண முடியாதுப்பா, நீங்களா யாராவது ஏதாவது பண்ணுங்க. இல்ல ஒரு ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த மாமாவோட வீட்டுல மாமாவுக்கு அம்மா இருக்காங்க, அதாவது பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி தான் அந்த குடும்பத்திலயே அந்த என்டையர் ஸ்டோர்லயே வயசானவங்க, பூஜை பண்ணுவாங்க, மடி ஆச்சாரங்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி, எக்ஸ்ட்ரீம்லி ரிலீஜியஸ் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிக்ட். அந்த துணியில வந்து யாராவது பட்டுட்டாக்க ஷீவில் திருப்பி போய் குளிச்சுட்டு வருவாங்க, அந்த மாதிரியான கைண்ட் ஆஃப் ஒரு லேடி அவங்க இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இந்த தண்ணி எப்படி சுத்தம் பண்றது என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது
அப்ப என்ன இருக்கு, அந்த பாட்டி கோயிலுக்கு போயிருக்காங்க, மெதுவா வராங்க அவங்க, சமயத்துல ஒரு 11 மணி ரேஞ்சில அவங்க வராங்க. என்ன இங்க ஒரே கலாட்டா அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, உழுந்துட்டு அதை எப்படி கிளீன் பண்ணி என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கோம், கார்பரேஷனுக்கு போகணும் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு. அந்த பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் கொஞ்சம் எல்லாரும் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு பாட்டி வந்து ரூம்க்கு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ரூம்ல அவங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு பொட்டியை எடுக்கிறாங்க. அந்த பொட்டியில இருந்து ஏதோ ஒரு டப்பா மாதிரி இருக்கு, அந்த டப்பாக்குள்ள இருந்து எடுத்து பார்த்தா சின்னதா ஏதோ ஒரு இது இருக்கு, அதுல வந்து தண்ணி இருக்கு. ஆக்சுவலா அது வந்து கங்கா ஜலம். இந்த கங்கா ஜலத்தை வந்து ஒரு டம்ளர்ல கொடுத்துட்டு இவங்க ஏதோ ஒரு பூஜை மாதிரி பண்ணிட்டு இதை போய் களத்துல கொட்டிட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்க அப்படின்ட்டாங்க. இதோட இந்த கதை முடியுது. இந்த கதையில வந்து இப்போ அழகிய சிங்கர் வந்து அசோகமித்திரன் திலீப் குமாரை பத்தி எழுதி இருக்கிற அந்த இதை படிச்சாரு. அதே மாதிரி நான் வந்து திலீப் குமாரை பத்தி வெங்கட் சுவாமிநாதன் எழுதியிருக்கையும் படித்தேன். அவர் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு டிரான்ஸ்லேஷனுக்காக. அவர் கதைகள் பல மொழிகளில் மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்குது. ஒரு பெரிய எழுத்து ஆளுமையாகத்தான் இது வரைக்கும் பேசினது, எங்களை சொன்னதெல்லாம் பற்றி நான் கேட்டேன். ஆனா என்னுடைய கருத்து, இந்த கதையை பொறுத்த மட்டில், நான் மற்ற அவரோட டீடைல்டு கதைகள்லாம் படிக்கல. இப்ப டாக்டர் பாஸ்கரனும் திருமதி வைதேகியும் படிச்ச அந்த ரெண்டு கதைகளையும் பத்தி கேட்டுதான் எனக்கு திலீப் குமார் இது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனா நான் காலேஜ் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது கனடியில திலீப் குமார்னு பேர் போட்டு எழுத்து படிச்சிருக்கேன். அப்போ அப்படி ஒன்றும் இவ்வளவு சீரியஸான கதைகளாக இருந்ததாலேயோ என்னமோ அந்த சமயத்துல அந்த கதைகள் வந்து என்ன அவ்வளவா கவரவில்லை. சாட்லி இப்பையும் இந்த கதை என்னை கவரவில்லை. ஆரம்பத்துல இது இலக்கிய சிந்தனையிலேயோ வேற எதுலையோ பரிசு பெற்ற கதை அப்படின்னாங்க. எனக்கு பர்சனலா இந்த கதையில இன்னும் பெருசா எதுவும் இருக்க மாதிரி படவில்லை. அதுக்கான என்னுடைய பாயிண்ட்டுகளை நான் சொல்றேன். இது வந்து ஒரு பொதுப்படையான விமர்சனமோ இல்ல அவர் அப்படித்தான் என்றோ சொல்லக்கூடியதில்லை. இந்த கதையை மட்டும் பொறுத்தவரையில் நான் ஏற்றுக்கொண்ட எனக்கு உண்டான கருத்து என்னை அவ்வளவாக கவரவில்லை அப்படிங்கிறது தான். ஒண்ணு வந்து இந்த கதையில நிச்சயமா தேர் இஸ் அ லாட் ஆஃப் சட்டையர் வித்தவுட் பீயிங் சட்டையரிக்கல். அவர் வந்து யதார்த்தமா ஆனா அதுல வந்து ஒரு ஒரு சட்டையரிக்கலா சில விஷயங்களை வந்து அவர் சொல்லிட்டு போறாரு. குஜராத்திகள் எஸ்பெஷலி அந்த லோயர் மிடில் கிளாஸ் குஜராத்திகளை பத்தி கொஞ்சம் தாழ்மையாகவே அவர் 2-3 இடங்கள்ல சொல்றாருன்னு எனக்கு படுறது. குஜராத்தி பெண்களை பத்தி, குஜராத்தி ஆண்களை பத்தி சில சமயத்துல வந்து கொஞ்சம் ஒரு அன்சாரிட்டபிளா அவர் சொல்றாரோ அப்படின்னு என் மனசுக்கு பட்டுது. நடை சந்தேகமே இல்லை, ரொம்ப யதார்த்தமான நடை தான். ஆனா இந்த கதையை பொறுத்த மட்டும் டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த கதைக்கு தேவையில்லாத டிஸ்கிரிப்ஷன் இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அந்த கழிப்பறைக்கு போகும் அந்த மெத்தட், அந்த அந்த கூட்டு குடும்பங்கள் எப்படி டிவைஸ் பண்ணி வச்சிருக்காங்க, அது முதல்ல ஒரு சொம்புல தண்ணி எடுத்துட்டு போகணும், அது கொண்டு போய் வெளியில வைக்கணும், ஒரு டால்டா டப்பா இருக்கும், அந்த டால்டா டப்பா முதல்ல எடுத்துட்டு போய் தண்ணி கொண்டு வரணும்னு விலாவரியா எழுதி இருக்காரு அந்த அந்த இதை பத்தி. ஸோ எனக்கு வந்து அந்த அந்த எலாபரேட் அண்ட் ரியலிஸ்டிக் டிஸ்கிரிப்ஷன்ல கொஞ்சம் பாசாங்கத்தனம் இருப்பதாக அகெயின் நான் சொல்றேன், எனக்கு படுகிறது. அப்கோர்ஸ் அவரே குஜராத்தியா இருந்ததுனால அந்த குஜராத்திகளை வந்து கொஞ்சம் கேலியாகவும் தாழ்மையாகவும் பேசுறது வந்து ரசிக்க முடிகிறது. ஒருவேளை அவர் குஜராத்தியாக இல்லாமல் இருந்தால் நிச்சயம் வந்து அது வந்து கொஞ்சம் அதிக பிரசங்கித்தரமாக படுத்தாட்டம் இல்லாட்டாலும் கூட ஒரு பொதுப்படை பொதுப்படுத்தி சொல்றாரோ, ஓவர் ஜெனரலைசேஷன் இதுல இருக்கு அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா கதையோட கருத்து கருப்பொருள் வந்து ஒரு சமூக சாடல் தான், அதுல ஒரு லேசான அங்கதமும் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நார்மலா த டெவில் இஸ் இன் த டீடைல்ஸ்ன்றாங்க, இதுல வந்து டீடைல்ஸே டெவிலா இருக்குன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஓ இந்த கதையான கருத்துக்கு அவசியம் இல்லாத டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த காரிடாரோட நீளம், அறையோட அகலம்னு என்ன ஏகப்பட்ட நம்பர்ஸ் எல்லாம் அவரு கொடுப்பது எனக்கு என்னமோ திருப்திகரமாக படவில்லை ஒண்ணு. அதே மாதிரி இந்த கதையில ஒரு இன்ட்ரென்சிக் கான்ட்ரடிக்ஷன் இருக்கிறதாவும் நான் நினைக்கிறேன். அதாவது அந்த கூட்டு குடும்பத்துல வந்து கூட்டு குடும்பங்கிறேன்னு அந்த அந்த ஸ்டோர்ல வந்து 30 குடும்பங்கள் இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் டிசிப்ளினா ஒரு மார்னிங் காமன் டாய்லெட் யூஸ் பண்ற மெத்தடாலஜி அவ்வளோ கரெக்டா அவ்வளோ பர்ஃபெக்டா அவ்வளோ சுகாதாரமா அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அதை எழுதிட்டு கிணத்துல எலி விழுந்த போது வெறும் கங்கா ஜலத்தை போட்டு அவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது வந்து என்ன சொல்றது, ஒரு ஒத்திசைவா இல்ல, அது கான்ட்ரடிக்டரா இருக்கு, கதையிலேயே ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோன்றது. வெங்கட் சுவாமிநாதன் பத்தி நான் அவரை அவர் பத்தி எழுதினது நான் படிச்சேன் இந்த
அழகி சிங்கர் எனக்கு இதை அனுப்பிச்ச அப்புறமா அவர் சொல்ற வெங்கட் சுவாமிநாதன் அந்த அவர் பத்தி எழுதினதுல சொல்றார், திலீப் குமார் யாரையும் குற்றம் சாட்டுவதில்லை என்கிறார். இந்த தீர்வு கதையிலேயே அது அடிபட்டு போயிடுறது. இந்த தீர்வு கதையிலேயே அவர் டைரக்டா குஜராத்திகளை குற்றம் சாட்டுகிறார். அது வந்து வெங்கட் சுவாமிநாதன் மற்ற கதைகள்லாம் படிச்சு நிறைய ஆய்வு செஞ்சு அவர் பண்ணியிருக்கலாம், பட் இந்த கதையை மட்டும் படிச்ச எனக்கு இட் மைட் பி எ ப்ரிஜுடைஸ் வியூ, பட் ஆனா இந்த கதையில அவர் நிச்சயம் குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த கதையை ஒன்றை தான் நான் ஆழமா படித்தேன். மூங்கில் குறித்து அண்ட் கடிதம் கதை ரெண்டுமே வந்து இப்போ சொன்னதை அவங்க ரெண்டு பேரும் டாக்டர் பாஸ்கரனும் மேடமும் சொன்னதை நான் வந்து கேட்டேன். இந்த கதையை நான் படித்தேன். என்னுடைய கடைசி வார்த்தை வந்து ஐ எம் நாட் இம்ப்ரெஸ்ட். தேங்க்யூ, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நன்றி. நன்றி ரகுநாதன், நீங்க உங்க கருத்துக்களை வெளிப்படையா சொல்லிட்டீங்க. அடுத்தது நிலைங்கிற கதையை பத்தி ஜாவினி பாலு பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரகு சார் சொன்ன மாதிரி திலீப் குமாரோட கதையை நான் ரொம்ப சின்ன வயசுலதான் படிச்சிருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இப்ப ஞாபகம் இல்லை, ஏதோ படிச்சிருக்கேன். அந்த கடிதம் எல்லாம் இலக்கிய சிந்தனை வாங்கின இதெல்லாம் படிச்சிருக்கேன். இப்ப பாஸ்கரன் சார் சொல்றச்சே ஞாபகத்துக்கு வந்தது அந்த, பட் அந்த அளவுக்கு டீட்டெயில்டா ஞாபகம் இல்லை. எனக்கு கொடுத்துருக்க அந்த நிலைங்கிற கதை வந்து வெறும் ஒரு நினைவோட்டம், ஃபுல்லா ஒரு தெருவில் நடந்து போயிட்டு இருக்குச்சே, எப்படி மனசு வந்து எப்படி அலப்பாயிருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவோட்டத்தை வந்து ஃபுல்லா அவர் எழுதியிருக்கார். அது வந்து ஒரு பெரிய கடை தெரியுது. இந்த வலது பக்கம் ஃபுல்லா கடையெல்லாம் அப்படி சாத்த ஆரம்பிச்சுட்டாங்க. வெடிகாத்தால 2 மணி அது, நான் பொழுது விடிஞ்சா தீபாவளி. ஸோ இந்த பட்டாசு கடை, பண்டிகை இது, துணிக்கடை, பலகார கடை, அதெல்லாம் வந்து ஒன்றும் இடது பக்கத்துல இருக்கு. அதெல்லாம் அந்த கடையெல்லாம் திறந்து தான் இருக்கு. இவனும் அந்த கதை சொல்றவரும் அந்த ஏதோ ஒரு கடையில தான் வேலை செய்யறாங்க. அதனால அவனோட கடையும் சாத்தியாச்சு. அவன் வீட்டுக்கு நடக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த கடையை வந்து வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே போயிட்டே இருக்கான். அப்படியே ஓரமா போர்ச்சி அந்த செழிப்பா அந்த மரம் எல்லாம் வளர்ந்துருக்கும் போது அதுகிட்ட நிக்கிறச்சு அவனுக்கு என்னமோ ஒரு பாதுகாப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு மனசுக்குள்ள ஒரு விரக்தி இருக்கு அவனுக்கு. இந்த விரக்தியோட தான் நடந்துட்டே இருக்கான் அப்படியே. அப்ப அந்த இலையெல்லாம் அந்த காத்துல சலசலக்கிறது, அந்த மாதிரி அந்த இயற்கை காட்சி எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டே இருக்கான். ஆனா பொதுவா வந்து தெரு வந்து வெறிச்சோடிதான் இருக்கு. இந்த வலது பக்கம் ஃபுல்லா, இந்த இடது பக்கம் மட்டும்தான் ஒரு சில கடைகள், அதுலயும் ஆனா கூட்டம் இருக்கு. அப்ப திடீர்னு வந்து ஒரு பட்டாசு சர வெடி போட்டு வெடிக்கிறாங்க. வெடிச்ச உடனே அவனுக்கு வந்து சட்னி, அதை கூட ரசிக்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த தெருக்கே ஒரு உயிர் வந்த மாதிரி அப்படி எல்லாம் நினைச்சுக்கிறான் அவன். அப்ப என்ன இருது, அப்படியே அவன் நடந்து போயிட்டே இருக்கச்சு அவன் மனசுக்குள்ள ரெண்டு விதமா தோன்றுறது. நடுப்பகல்ல இந்த பக்கம் வந்து எப்படி ஒரு பரபரப்பா இருந்தது, இப்ப எப்படி அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இந்த நடுப்பகலையும் அந்த நடு இரவியும் மாத்தி மாத்தி மனசுக்குள்ள கொண்டு வந்து போட்டு போட்டு அது ஏதோ ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து ஏதோ அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அவனுக்கு. அப்புறம் கடைசியில அந்த இரவோட பகுதியிலேயே அப்படியே முடிச்சுடுறான், அந்த இது முடிச்சுடுறான். அப்புறம் அப்படியே பாக்குறான், வானத்தை பாக்குறான். வானத்தை பாக்குறச்சே இந்த நட்சத்திரம் எல்லாம் ஜொலிக்கிறது எல்லாம் தெரியுது. திடீர்னு வானத்தை பார்த்தோன்னா தன்னோட சூன்யம் வந்து அந்த வானத்துல பிரதிபலிக்கிறதோன்னு அது வேற அவனுக்கு ஒரு மனசுக்குள்ள நடுக்கமாயிடுறது அவனுக்கு. அவனோட மன ஓட்டம், அவனோட மனசுல இருக்க பயம், அதெல்லாம் தான் முக்கியமா வருது. அவன் நடந்து போயிட்டே இருக்குச்சு. இப்ப என்ன இருக்குது, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு நகைச்சுவையாவே இருக்கு. ஒரு கடையை வந்து பட்டாசு கடையில வந்து நிறைய கும்பல் இருக்கு. அவங்க எல்லாரும் அந்த கடையை பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. சோ அவங்களோட முதுகு தானே இவருக்கு தெரியும். அதனால இந்த இவன் என்ன பண்றான், அந்த ஒரு ஒரு உருவத்துக்கும் ஒரு முகத்தை இவனே கற்பனை பண்றான். கற்பனை பண்ணி முகத்தை மட்டும் கற்பனை பண்ணாம அதுக்கு ஒரு மனசு கொடுத்து, அந்த மனசுக்குள்ள ஒரு ஆசையை கொடுத்து, அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு மூளை, அந்த மாதிரி எல்லா எல்லா உருவத்துக்கும் இவனே வந்து சிருஷ்டி பண்றான். சிருஷ்டி பண்ணி அதெல்லாம் அலமோத விட்டு அதுக்குள்ள ஒரு குழப்பம், அவளுக்குள்ள ஒரு அடிதடிங்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இது பண்ணி பண்றச்சு திருப்பி இன்னொரு பட்டாசு வெடிக்கிறது. பட்டாசு வெடிச்ச உடனே அந்த அத்தனை உருவமும் சிதறி போயிடுற மாதிரி அவனுக்கு தோன்றுறது. இப்ப வந்து அப்படி கொஞ்சம் அப்படி நடந்து தெருக்குள்ள வர ஆரம்பிக்கிறான். தெருக்குள்ள வந்த உடனே என்ன இருந்து, அப்ப வந்து இப்ப இந்த முகங்கள்லாம் சிதறி போயிடுறது. சதுரி போன உடனே தெருக்குள்ள வர அங்கங்க எங்கேயோ ஒரு கழுதை எல்லாம் படுத்துட்டு இருக்கான். அந்த தெருல படுத்துட்டே இருக்குச்சு. இப்ப எல்லாமே நடுத்தர மக்கள் வசிக்கிற தெரு தானே அது. சோ அந்த வீடுகள் எல்லாம் அப்படியே அவன் பார்த்துட்டே வரான். அவன் வீட்டுல அவள்லாம் எப்படி தூங்குவாங்க அப்படின்னு அதை வந்து இப்ப கற்பனை பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு இடத்துல பார்க்கறச்சு அவனோட கற்பனை வந்து வீச்சு வந்து ஒரு மாதிரி விரியுது. இவங்களே எப்படி தூங்குவாங்க, மல்லாந்து படுத்து தூங்குவாங்களா, குப்புற படுத்து தூங்குவாங்களா, குழந்தைங்கெல்லாம் வாச வாயில வந்து ஜொல்லு ஒழுக அந்த ஜொல்லுனால தலையான தலகாணியெல்லாம் நனைஞ்சுட்டு தூங்குமா, தலகாணியை கால் இடுக்குல வச்சுன்னு தூங்குவாங்களான்னு என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டே போயிட்டே இருக்கான்.
அப்போ ஒரு வீட்டு திண்ணையில வந்து ஒரு வயோதிகர் வந்து ரொம்ப இருமறையோ பாவம் காச நோயா இருக்கும் போல் இருக்கு இவருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறான். இன்னொரு திண்ணையில பார்த்தானா ஒரு இளைஞன் வந்து தூக்கத்திலே கனவுல வந்து தன் பொண்டாட்டியோட அப்பதான் சண்டை போட்டிருப்பான் போல இருக்கு. அந்த சண்டையோட தொடர்ச்சியா அவளை கத்துறான், கோயில் என்னடி உனக்கு கோயில், சாப்பிட்றதுக்கு ஒருவேளை உணவுக்கு வழி இல்லை வீட்டுல, கோயிலுக்கு போய் நீ என்ன சாதிக்க போறன்னு கத்திட்டு திருப்பி அப்படியே தூங்கி போயிடுறான். அப்ப வந்து தனக்கு வந்து ஒரு கனவு வந்து இவனுக்கு ஞாபகம் வருது, தான் கண்ட ஒரு கனவு. ஒரு அடர்ந்த வனம், அடர்ந்த வனத்துல நட்ட நடுவுல ஒரு புல்வெளி இருக்கு. அந்த புல்வெளியில வந்து ரெண்டு யானைகள் வந்து உறவுல ஈடுபட்டிருக்கு. அது வந்து ஒரு பின்னாடியிலேருந்து ஒரு காட்டு எருமை பார்த்து ரொம்ப வியப்பா பார்த்துட்டு என்ன பண்றது, அந்த யானையோட இதை போய் வாலை போய் கடிக்கிறது, அதை டிஸ்டர்ப் பண்றதுக்காக கடிக்கிறது. கடிச்ச உடனே யானை ரெண்டும் மாயமா மறைஞ்சு விடுறது. இப்ப இந்த காட்டு எருமை என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருக்குச்சு. ஒரு கருப்பு மயில் ஒண்ணு அங்க உட்காந்துட்டு இருக்கு. சரின்னு அதை துரத்தின்னு போறது, அது பயந்து போய் ஏதோ ஒரு குழியில விழுந்த உடனே இது குத்தி எடுத்து அந்த முயலை சாப்பிட ஆரம்பிக்கிறது. சாப்பிட ஆரம்பிச்சோடனே இப்ப என்ன இருந்து அந்த வனத்தோட பச்சையெல்லாம் சேர்ந்து அந்த விவரிப்பெல்லாம் ரொம்ப அசாத்தியமா இருக்கு. இவரோட வர்ணனை, இவரோட கற்பனையும் அசாத்தியமா இருக்கு, வர்ணனையும் அசாத்தியமா இருக்கு. அந்த வனத்துல இருக்க அத்தனை மரங்களோட பச்சை, அப்புறம் அந்த சுத்து வட்டாரத்துல இருக்க இது எல்லாமா சேர்ந்து என்ன இருந்து அத்தனை பச்சையும் ஒண்ணு கூடி ஒரு மேகமா திரண்டு மேல போயிடுறதான். மேல போய் அது அப்படியே எரிஞ்சு அந்த வனமே எரிஞ்சு போயிடுற மாதிரி அவனுக்கு தோன்றது. அது அப்ப இப்ப வந்து இப்ப என்ன பண்றான், அந்த திருப்பி அந்த கனவை மறைஞ்சு போயிடுறது. இப்படி அவன் போயிட்டே இருக்கான். அப்ப வந்து கையில வந்து ஒரு சிகரெட் பிடிச்சிருக்கும், அதே போயிட்டே இருக்கும். அப்ப என்ன இருந்து தெருவில் வந்து ஏதோ ஒண்ணு கிடக்கு, ஏதோ ஒரு பிராணியோட பணம் தாங்கிற மாதிரி மனசுல தோன்றது. அருவறுப்பு இல்லாம பக்கத்துல உட்காந்து பாக்குறான், ஒரு பெரிய பெருச்சாளி வந்து செத்து கிடக்கு. செத்து கிடக்கறச்சே அவன் வந்து எதுலயோ அடிபட்டு விழுந்து செத்து கிடக்கு. இதோட கடைசி நிமிடங்கள்லாம் அப்படி இருந்திருக்கும், மனசுல ஒரு பயம் இருந்திருக்கும் இல்லையா. அதுக்கு என்னதான் பிராணியா இருந்தாலும் மூட ஜென்மமா இருந்தாலும் இதுக்கு பயம் இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னு உடனே இவனுக்கு என்ன பண்றது, மனுஷனுக்கு மட்டும் பயம் இல்லையா அப்படின்னு சின்ன சின்ன பயங்கள், அந்த சின்ன சின்ன பயங்கள் ஒரு பெரிய பயம் வரைச்சு அந்த பெரிய பயம் வந்து அதை விழுங்கிடுறது அப்படின்லாம் அவனுக்கு மனசுல தோணிகிட்டே இருக்கு. அப்படியே போறான். போயிட்டு பார்த்தா ஒரு அசிங்கமான சந்துன்னு அவரே சொல்றாரு, கதையை சொல்லியே சொல்றாரு. ஒரு அசிங்கமான சந்துக்குள்ள நுழையறான். நுழைஞ்சிட்டு பழைய பழைய வீடு, தகரத்தால போட்ட கொட்டகை, டீஷர்ட் துணியால போட்ட திரை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீட்டு வாசக்கதவை போய் தட்டுறான். தட்டினோடனே கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க அம்மா வந்து திறக்கிறா. திறந்த உடனே இவனுக்கு ஏற்கனவே அங்க பாய் விரிச்சு வச்சிருக்கா, ஒரு சின்ன வீடு அது, பாய் விரிச்சு வச்சிருக்கா. இவன் போய் நேரம் அங்க போய் படுத்துன்றான். படுத்துன்ட்டு என்ன பண்றான், அவன் அம்மா கேக்குறான், ஏண்டா சாப்பிடலையான்னு கேக்குறான். அப்ப அவனுக்கு வந்து திடீர்னு ஞாபகம் வருது, சமையல் ரூம்ல போய் பார்த்தானே நேத்திக்கு வந்து அந்த அடுப்புக்கு வந்து வெள்ளை அடிச்சிருக்காங்க, அது அப்படியே இருக்கு. சோ இன்னைக்கு அவங்க சமைக்கவே இல்லை அப்படிங்கிறது அவனுக்கு புரியுறது. அப்ப அவன் சொல்றான், ஏண்டா நீ சாப்பிடலையா அப்படின்ன உடனே பேசாமே இருக்கான். அவன் ராஜிக்கா கொஞ்சம் சோறு கொடுத்து அனுப்பிச்சாடா, அதை சாப்பிடுவோன்னு பிச்சை வாங்கின சோறுலாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு கோபமா சொல்றான். அவன் ஒன்றும் பதிலுக்கு சொல்லாம பேசாம இருக்கு. அப்புறம் முதலாளி ஏதாவது கொடுத்தானாடா அப்படின்னு கேக்குறா. கொடுத்தானே அப்படிங்கிற, எவ்வளவு ஒரு 10 ரூபாய் கொடுத்தான் அப்படிங்கிற உடனே சொல்றான், அது அத்தனையும் உங்ககிட்ட கொடுக்க முடியாது, எனக்கு 2 ரூபாய் முடி வெட்டிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, 8 ரூபாய் தான் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே அவன் அம்மாவுக்கு ரொம்ப சிரிப்பா வருது. அவன் சொல்றது கேட்டு, சின்ன குழந்தையாட்டம் எனக்கு 2 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு அவனை வந்து தன்னை மடியில படுக்க வச்சுட்டு அவன் தலையெல்லாம் தடவி கொடுக்குறான் வாஞ்சையா. உடனே அவன் மனசுக்குள்ள வந்து ஒட்டு துணி இல்லாம பிறந்த குழந்தை மாதிரி அம்மா மடியில படுத்துக்கிற அந்த நினைப்பு, அந்த ஆஸ்வாசம் எல்லாம் வருது. அப்படியே இருந்தா நான் என்ன இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோன்றுறது. அப்ப அவன் அம்மா கேட்கிறா, சரி கடையில நீ எதா சாப்பிட்டியாங்கிற, காத்தால ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ அவ்வளவுதாங்கிற, மத்தியானம் என்ன செஞ்ச நீ முதலாளி கிட்ட சொல்லியிருக்கலாமே அப்படிங்க, இன்னைக்கு தானே நான் கடையில சேர்ந்திருக்கேன், நான் வேலைக்கு கூச்சமா இருந்தது சொல்லல அப்படிங்க, என்னடா உன பர்மனண்டா வச்சுப்பாள அப்படிங்க, நிச்சயமா வச்சுப்பாங்க, என்ன மாதிரி வேலை தெரிஞ்சவையா, யார் கிடைப்பான் அவங்களுக்கு அப்படிங்கிறான். சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, ஒரு 150க்குள்ள கொடுக்கலாம். அப்புறம் பொது மொதுவா கேக்குறாங்க, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல காலையில இருந்து பட்னி தான் அவன் சொல்றான். இவன் எழுந்து விளக்க போடலாமா நினைக்கிறான், அதுக்குள்ள வெளியில வந்து மழை ரொம்ப கனமா பெய்ய ஆரம்பிக்கிறது. இது வந்து இந்த வறுமை வந்து கட்சியில வெளிப்படுற அந்த வறுமையோட விஷயம் வந்து நம்ம மனசையும் கனக்க வைக்கிறது. முதல்ல வந்து சாதாரணமா ஏதோ வேடிக்கை பார்த்துன்னு போற மாதிரி இருந்து கடைசியில ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத ஒரு குடும்பம் அப்படிங்கிறத கொண்டு முடிச்சிருக்காரு அவர். இந்த நினைவோட்டம், அந்த கற்பனை, அதோட வீச்சு, அதெல்லாம் ரொம்ப, அந்த வர்ணனைகள், அதெல்லாம் ரொம்ப அபாரமா இருந்தது சார். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. இந்த கதையை வந்து சமாளிச்சு சொல்றீங்க. அதாவது ஆக்சுவலி இந்த கதையில கடைசியில தான் அந்த கதையை வருது. அது முன்னாடி வந்து அவர் வந்து அப்படியே வர்ணனை, அவர் வந்து அவர் ஃபெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அவர் நடந்து நம்மளும் நடந்து போற மாதிரி இருக்கு. அவர் வந்து ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணிட்டு
அந்த இந்த ஆள் இவன் வந்து அந்த பையன் வந்து நடந்து போயிட்டே இருக்கான். அப்ப அவன் பாக்குறதெல்லாம் டிஸ்கவர் பண்ணான். திடீர்னு அவன் மூடு மாறிட்டே இருக்கு. திடீர்னு அவன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கான். அப்புறம் ரொம்ப ஆத்திரமா போயிருக்கு. அடுத்து அம்மா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான், அதை சாப்பிட மாட்டான். அது மாதிரிலாம் வருது. இந்த கதை ரொம்ப பிரமாதம் வருது. நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. இதெல்லாம் இன்டர்நெட் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப வணக்கம். நம்ம எல்லாத்துக்கும் வணக்கம், ரொம்ப நன்றி. ஹலோ, நான் பேச கேக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் ஆழமா அந்த கதையை படிச்சு, மூணு கதையை படிச்சிருக்கீங்க, மூணு கதை படிச்சிருக்கீங்க, மூணு கதைக்கும் நான் உங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். இவர் அந்த தீர்வு கதையை பத்தி அவர் சொன்ன கருத்தையும் நான் வந்து கணக்குல எடுத்துக்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு கதைன்னு சொல்லி அழகி வச்சுக்கிற கேக்குது இல்லை, கேட்டுட்டே இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. இந்த அதை பத்தி நான் கடைசியா சொல்றேன். முதல்ல வந்து இந்த கடிதம், கண்ணாடி அண்ட் நிலை, இந்த மூணு கதையும் வந்து எல்லாரும் பேசுனவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இந்த கண்ணாடி பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா பொதுவா வந்து இந்த கண்ணாடிங்கிற கதையை நான் ஏன் 1979 எழுதுனேன். அப்ப எழுதும் போது என்ன, அந்த அந்த சமயத்துல என்ன, அதுக்கு முன்னாடி இது 75-74 நடந்த ஒரு விஷயம். இப்ப நான் வந்து ஒரு ஜவுளி கடையில வேலை செய்யும் போது, அந்த பொதுவா அந்த ரோட்ல போகும்போது இந்த குறிப்பிட்ட குடும்பத்தை தாண்டி தாண்டி போவேன். இப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த லே அந்த அந்த அம்மாவை நான் அடிக்கடி பார்ப்பேன். அவங்க ஹஸ்பண்டும் எனக்கு தெரியும். திடீர் திடீர்னு கோவிச்சுக்கிட்டே சண்டையெல்லாம் பிடிச்சிக்குவாங்க. ஆனால் மற்ற சமயத்தில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. ஸோ ஒரு நாள் நான் காலையில் இப்போ கடைக்கு போகும்போது பார்த்தது என்னன்னா, இந்த கண்ணை அவங்க அவங்க வந்து ரோட்டில் குடியிருக்கிறதுனால அவங்க கிட்ட அந்த ஃபுல் சைஸ் மிரர் கிடையாது. அவங்க ஏற்கனவே இருந்த மிரரும் உடஞ்ச ஒரு மிரரில் வச்சுட்டு, அந்த அம்மா நான் போகும்போது எதேச்சா அந்த அம்மா அந்த சின்ன கண்ணாடி துண்டை வச்சுக்கிட்டு பொட்டு வைக்க ட்ரை பண்ணுது. அந்த காட்சி என்னுடைய மனசில் அப்படியே பயஞ்சிருச்சு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளுடைய தத்துவ மரபுகள், இந்திய சிந்தனை மரபு எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, வாழ்க்கையை நம்ம துண்டு துண்டாக பார்க்கறது அதனாலதான் வந்தது. துண்டு துண்டா பார்க்க கூடாது, முழுமையா பார்க்கணும் சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம்னு நிம்மதியா இருக்கிற காரணமே வந்து நம்ம வாழ்க்கையை துண்டு துண்டா பார்க்கறதுனாலதான் நம்ம நிம்மதியா இருக்கும். ஏன்னா முழுமையா பார்த்தா ஒருவேளை நம்மளால தாங்கிக்க முடியுமா எனக்கு தெரியல. ஸோ இந்த இந்த திடீர்னு எனக்கு இந்த யோசனை வந்ததுனாலதான் அந்த கதையை நான் எழுதினேன். அதாவது அந்த அந்த லேடி வந்து அவங்களுடைய உருவத்தை அவங்க, ஏன்னா ஃபுல் சைஸ் மிரர், அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு அந்த ஃபுல் சைஸ் மிரர் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். மேபி சின்ன வயசுல பார்த்துருக்கலாம் அவங்க. ஆனால் ரோட்ல இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. ஒருவேளை அவங்க அந்த முழுமையா தன்னுடைய உருவத்தை பார்க்கணும். ஸோ இதை ஒரு சிம்பாலிக்காக அதை எக்ஸ்பிளைன் அதை சொல்றதுக்காக தான் அந்த கதையை நான் எழுதினேன். அது அந்த கதையை கணையாழியில் தான் வந்து அந்த கதை, ஐ திங்க் 1979 தான் நான் எழுதினேன். ஸோ இட்ஸ் மோர் அபவுட் வாழ்க்கையை நம்ம ஃப்ராக்மெண்டா பார்க்க கூடாது அப்படின்னு எல்லாரும் ப்ரீச் பண்றாங்க. ஒருவேளை நீங்க ஃபுல்லா ஹோலா பார்த்துட்டீங்கன்னா, வெதர் இட் வில் பி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், வி டோன்ட் நோ. இதுதான் அந்த ஸ்டோரிக்கு. அதே மாதிரி அந்த நிலை கதைக்கு மேடம் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க. இப்ப நிலை கதையில என்ன ஒரு இதுன்னா, கற்பனையில ஒரு மனுஷன் எவ்வளோ கிரியேட்டிவான ஒரு பர்சனா இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க எவ்வளோ பல பல பல்வேறு விஷயமான விஷயங்களை அவன் யோசிச்சுக்கிட்டே போறான், கடைசியில போனா ஒருவேளை சோத்துக்கு கூட அவனுக்கு வழி இல்லை. ஸோ இந்த என்ன சொல்றது, அந்த அவங்களுடைய இந்த நிலைமையினுடைய ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த ஐரா ஐரணின்னு கூட சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அவ்வளோ ஒரு டிராஜிக்கான ஒரு சிச்சுவேஷன். ஸோ இந்த கதையை நான் வந்து இந்த கதை நான் என்னுடைய 20வது வயசுல அப்பதான் நான் எழுத ஆரம்பிச்சேன். 21-22 நடந்த ஒரு அனுபவத்தை வச்சுதான் எழுதினேன். ஸோ அதை நீங்க ரொம்ப நல்ல சொல்லியிருக்கீங்க. அந்த லாஸ்ட்ல அந்த நடந்தது நிஜமாவே என் வாழ்க்கையில நடந்தது தான். அப்ப ஒரு ஒரு மனுஷன் எவ்வளவு கட் பண்ணி, அதாவது அப்ப அந்த சமயத்துல ஒரு எழுத்தாளன் ஆகணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு. அப்ப நான் எவ்வளவு பலவிதமான கற்பனைகளோட
இந்த உலகத்தையும் எல்லாத்தையும் ரொம்ப பிலாசபிக்கலா பாக்குற ஒரு ஆளா இருந்தாலும், நம்மளுடைய ஒரு மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் லைஃப் என்னன்னா, அடுத்த வேலை சோத்துக்கே நம்மளுக்கு வழி இல்லைங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஸோ இந்த என்ன சொல்றது, இந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு அந்த கதையை எழுதினாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவா இருக்கிறதுக்கான ரீசன் வந்து அதுதான், அது டிஸ்கிரிப்டிவா இருக்கிறது மூலமா தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் கிடைக்கும். அப்புறம் இந்த கடிதம் கதையை பத்தி சொன்னாங்க. கடிதம் கதை கிட்டத்தட்ட அது அவர் டாக்டர் சார் ரொம்ப சூப்பராகவே சொல்லிட்டாரு. அதாவது சாவு வரணும் வரணும்னு எதிர்பார்க்க, சாவு எப்பவுமே நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கும். சாவு நிச்சயம்னா கூட எப்ப வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ பொதுவா வந்து அந்த சாவுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு சாவு வர்றதில்லை. ஆனா சாவை சாவதுக்கு மீன் சாக வேண்டாம், இன்னும் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு திடீர்னு சாவு வந்துருச்சு. இந்த ஒரு ப்ராப்ளத்தை வச்சுதான் அந்த ஸ்டோரி, அதாவது இந்த டெத் வந்து எவ்வளவு அன்எக்ஸ்பெக்டடா நடக்கும், அதே சமயத்துல இட் கேன் பி வெரி டிசெப்டிவ் ஆல்சோ. அந்த ஒரு சாதாரண ஆள் அவர் ரொம்ப எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அவரை பார்த்து எல்லாரும் நீங்க செத்து போயிட்டா பரவாயில்லன்னு சொல்ற ஒரு ஆள் வந்து வேற வழி இல்லாம இருந்துகிட்டே இருக்கிறாரு. அப்ப இந்த இதை வந்து இந்த கதையை வந்து சினிமாவா கூட எடுத்தாங்க. அதுல அந்த சாருவாசன் சார் தான் நடிச்சிருப்பாரு. வெப்சைட்ல யூடியூப்ல போனா அந்த கதையை பார்க்கலாம், நம்ம கடிதம்னு போட்டாலே வந்துடும். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி இந்த ஒரு பாயிண்ட் தான் அந்த ஸ்டோரி. இப்ப கடைசியா வந்து தீர்வுக்கு நான் வரேன். ஆக்சுவலி அவர் சொல்றது ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா அந்த கதை எழுதுகிற சமயத்துல மேபி ஐ வாஸ் 24 or 25. ஸோ அதில் அதில் ஒன்று ரெண்டு அன்சாரிட்டபிளான டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. மற்றபடி அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. ஒரு சட்டரிக்கலாக சொல்லணுங்கிறது மட்டும் இல்லை, அது நான் வந்து அந்த அதர் அந்த அவர் சொன்னது வந்து இந்த குஜராத்தியாக இருக்கிறதுனால, ஆக்சுவலி குஜராத்தியாக இருக்கிறனால நான் 1974-75 நான் அந்த கதை எழுதினேன். அந்த கதை எழுத சமயத்தில் நீ பொதுவாக வந்து குஜராத்திஸ்னாலே கொஞ்சம் சௌரியமானவங்க, அப்புறம் கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க, எல்லா வகையிலும் கொஞ்சம் நல்ல பொருளாதார ரீதியாக பெரிய இடத்துல இருப்பாங்கன்னு தான் அந்த சமயத்தில் இருந்த ஒரு அபிப்பிராயம். ஆனால் இப்படியும் குஜராத்திகள் இருக்கிறாங்க, இப்படியும் ஒரு குடும்பம் இருக்கு. இந்த கதையில் ரெண்டு பாயிண்ட் வந்து நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ஒரு மிடில் கிளாஸ் செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான காரியம்னு வரும்போது எல்லாரும் பின்வாங்கிறாங்க. தன்னை தவிர யாராச்சும் ஒருத்தர் அதை பண்ணா போதுங்கிற மாதிரி நினைப்பாங்க, தான் வந்து பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஒரு கன்சர்வேட்டிவ்ங்கிறத விட அது ஒரு பொதுவாகவே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உள்ள ஒரு அந்த பேக்ரவுண்ட்லேயும் சொல்லி, அதே சமயத்தில் ஒரு ஓவராலாக இந்த ஆட்டிடியூடு தான் அந்த மிடில் கிளாஸ் ஆட்டிடியூடு வந்து எக்ஸ்ட்ரா அதை கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொரு பாயிண்ட் வந்து இந்த கங்கா ஜலம், நமக்கு தெரியும் கங்கா ஜலங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப புனிதமானது. ஆனால் நிஜமாகவே கங்கைக்கு போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் அது வந்து ரொம்ப, இதே இந்த கங்கா ஜலத்தின் மூலமாக பியூரிஃபை பண்ண முடியும்னா அப்புறம் என்ன இருக்கு, அது ஒரு விதமான சூப்பர்ஸ்டிஷன் தான். அதே மாதிரி அந்த அந்த கார்பரேஷன்லேருந்து கொண்டு வந்து குளோரின் போடுவாங்கன்னா கூட அதுவும் கூட நமக்கு தெரியாது. ஏன்னா கார்பரேஷனுக்கு கடன் இது கான்ட்ராக்டு கொடுத்த வந்து குளோரின் சப்ளை பண்ணுறோம் என்ன பண்ணான்னு தெரியாது. ஸோ அதுவும் முடியாது. அது ஆனால் ஒரு இதுக்கு ஒரு ரிலீஜியஸ் சாங்ஷன் இருக்கு. இந்த கங்கா ஜலத்தை போடுறதன் மூலமா அந்த ப்ராப்ளத்துலேருந்து அவங்க எல்லாருமே ஒரு பெரிய ரிலீஃப். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு போயிடுது, போல எங்கேயும் போய் யாரையும் கூப்பிட்டு வந்து எல்லாம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லாமல் போயிடுது. அப்புறம் அப்படியும் அவசியம் இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிறதுக்கு ஒரு மத ரீதியான ஒரு காரணமும் கிடைச்சிருது. சரி, இந்த கங்கா ஜலத்தையே நம்ம போட்டுட்டோம், இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு. ஸோ ஆக்சுவலி அவங்க தன்னிலே தானே ஒரு டிசீவ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு, அந்த கங்கா ஜலங்கிறது ஒரு வெரி வெரி ஒரு முக்கியமான ஒரு சிம்பிளாக தான் நான் அதை பயன்படுத்தினேன். ஆக்சுவலி எங்கள் அந்த அக்ராரத்தில் என்ன அந்த ஏகாம்பரீஸ் அக்ராரத்தில் இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும். யாருமே எந்த சமயத்துலையும் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் ஒன்று கங்கா ஜலத்தை போட்டு அதை முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. அதனுடைய
ஒன்னு ரெண்டு பாயிண்ட் அவர் சொன்ன ரகு சார் சொன்னதுல நானும் வந்து, அதாவது அவர் இந்த டிஸ்கிரிப்ஷன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறாரு, அதுல எந்த கன்ஃபியூஷன் கிடையாது, அதுல வந்து ஐ ஸ்டாண்ட் பை. பட் ஒன்னு ரெண்டு இல்லை சென்டென்சஸ் வந்து கொஞ்சம், ஏன்னா அந்த சமயத்துல என்னுடைய வயசையும் நீங்க பார்க்கணும், எனக்கு ஒரு 25 வயசு தான் இருந்தது, எனக்கு தமிழ் வந்து தாய்மொழி கிடையாதுங்கிறது மட்டும் இல்லை, தமிழை நான் சுயமா தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கே 8th வரைக்கும் தான் போயிருக்கேன், நான் 3rd கிளாஸ் வரைக்கும் தமிழ் படித்தேன், அதுக்கப்புறம் ஒரு குஜராத் ஸ்கூலுக்கு போனேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுல இறந்து போயிட்டதுனால 14 வயசுலலாம் வேலைக்கு போயிட்டேன். அப்போ நானாக தான் எல்லா மொழியும், குஜராத்தி, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழியும் நானாக தான் கற்றுக்கிட்டேன். ஸோ பல சமயங்களில் அந்த எழுத வந்த காலகட்டத்தில் ஒன்று ரெண்டு, அதாவது அந்த ஷார்ட் ஸ்டோரியினுடைய ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும், சில சமயம் யூஆர் ஆல்வேஸ் ப்ரோன் டு மேக் சம் ஒன் ஆர் டூ மிஸ்டேக்ஸ், அண்ட் பர்டிகுலர்லி அது உங்களுடைய ஏஜ் பொறுத்தும் இருக்கு. இப்போ வந்து அதில் பெண்களை பற்றி ஒரு இடத்துல வருது, இன்னொரு இடத்துல அவர் அதுதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு இடத்துல வந்து நானே ஃபீல் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து நான் அதை திருத்துறது இன்னும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அப்படி திருத்தினா என்ன ஆகும்னா, நான் எப்படி எவால்வ் ஆனேன்றதுக்கு எந்த விதமான எவிடென்ஸும் இல்லாமல் போயிடும். இப்போ எனக்கு 25-30 வருஷம் கழிச்சு நான் வந்து அதை திருத்துறதுன்றது, இந்த 25-30 வருஷத்தினுடைய அனுபவத்தைய வந்து அந்த ஆரம்பத்தில் எழுதின கதை மேலே நான், ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தன் ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு நோ தட் ஐ ஹவ் ஆல்சோ மேட் சம் வீக், என்னுடைய கிரியேட்டிவ் ஜேர்னிலையும் சில வீக் மூமெண்ட்ஸ் இருந்திருக்குங்கிறத அப்படியே இருக்கட்டும்னு தான் நான் விட்டேன். இல்லைன்னா நான் அதை விட ரெண்டு மூணு எடிஷன் வந்துச்சு எப்பாச்சு மாற்றிருக்கலாம். பட் நான் மாற்றாமல் இருந்த காரணமே வந்து நானும் வந்து தவழ்ந்து கீழே உளுந்து எந்திரிச்சு வந்திருக்கேன்ன்றது அந்த வாசகருக்கும் தெரியணும். ஐ நெவர் வாண்ட் டு சீட் மை ரீடர்ஸ், இவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். கேட்டுச்சா எல்லாத்துக்கும்? கேட்டுச்சு. திரிக்குமார் ராமச்சந்திரன் வந்திருக்கார், அவர் வந்து மூங்கில் குறித்துங்கிற கதையை பத்தி பேசுவார். பேராசிரியர் அவர் ராமச்சந்திரன் மூங்கில் குறித்த பத்தி பேசுங்க. வணக்கம். வணக்கம். தாமதத்துக்கு மன்னிக்கவும். அது ஒரு அருமையான ஒரு கதை இது. இந்த கதையில வந்து ரெண்டு வகையான வாழ்க்கை சூழல். ஐயா தொடரலாமா? தொடருங்க. ஆ சரி, ஓகே ஓகே. ஒரு டெய்லர் கடையில வேலை செய்யக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்து இருக்கிறது. அந்த டெய்லர் கடை, அந்த டெய்லர் கடை என்ன டிஸ்டர்பா இருக்கு? யாரோ சொல்லுங்க ராமச்சந்திரன். ஆ ஓகே ஓகே. அந்த டெய்லர் கடையில் வேலை செய்யக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த கதை வந்து தொடங்குகிறது. அந்த கடையை வைத்திருக்கக்கூடியவர் வந்து கிருஷ்ணசாமி ராவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர். இப்போ இவருடைய வாழ்க்கையவும் இந்த கதை சொல்லினுடைய வாழ்க்கையும் ரெண்டே இணைத்து இந்த சிறுகதையை உருவாக்கி இருக்கிறார். இப்போ இந்த டெய்லர் கடையில் பணி செய்யக்கூடியவருடைய வாழ்க்கை வந்து ஜூம் மீட்டிங் போயிட்டு இருக்கு, சாரிடா. அவங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு மூல வியாதியில வந்து அவர் இறந்து போயிடுறாரு. இருக்கிறாப்புல ஒரு தம்பி இருக்கிறாப்புல, இந்த இவங்களோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை, ஒரு நெருக்கடியான ஒரு வாழ்க்கையில வந்து வாழக்கூடியவரா இருக்கிறாரு. அதே மாதிரி இவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த டெய்லர் கடை வந்து கிருஷ்ணாஜி ராவ் அப்படின்றவர், அவர் கொஞ்சம் வசதியான ஆளாக இருந்து நிறைய பணங்களை எல்லாம் வேற வேற விதங்களில் தவறான வழியில் விட்டுட்டு இன்னைக்கு இதை நடத்திக்கிட்டு வராரு. இவருக்கு ஒரு பையன், 3 பொண்ணுங்க இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறாங்க. இப்போ இதுதான் கதையினுடைய பின்புலமாக இருக்குது. இப்போ இந்த கிருஷ்ணாஜி ராவ் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில் ஒரு கோபத்தில் வந்து அவங்க மனைவியை வந்து அடிச்சிடுறாரு. அடித்த அடியில் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் காது கேட்காம போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு 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 சூழலுக்குள்ளதான் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருக்குது.
இப்ப இயல்பாகவே இன்றைய காலத்துல கூட ஒரு வாரம் முடிஞ்சதுன்னா கூலி கொடுக்கறது அப்படின்ற ஒரு முறை இருந்தது. இப்ப வார கடைசியில வேலை செஞ்சவங்களுக்கு கூலி கொடுக்கணும் அப்படின்றதுதான் இந்த கதை. அந்த வாரத்தினுடைய கடைசி நாள்ல தான் தொடங்குகிறது. அப்ப இன்னைக்கு வந்து ஓனர் வந்து எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணும். எப்படி சம்பளம் கொடுப்பாருன்னா, இந்த வாரத்தினுடைய கடைசியில 2 நாட்கள் என்ன வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சம்பளம் கொடுக்கறது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து வளமையாவே இருந்துட்டு வருது. அப்போ அங்கே வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு சம்பளம் வருமா வராதா அப்படின்றதான். ஏன்னா எல்லாருக்குமே நாளைய தேவை இருக்கிறது. அப்போ சம்பளத்தை எதிர்பார்த்து காலையிலிருந்து அவர்கள் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த டெய்லரிங்க்கு வரக்கூடிய சூழல் எல்லாத்தையும் அவர் வர்ணிச்சுட்டே வர்றாங்க. இப்போ வெளியில் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஓனர் வந்து திருப்பி வர்றார். அப்போ வரும்போது அவர்கிட்ட என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன வருமானம் வந்திருக்குது அப்படின்ற கணக்கு வழக்கெல்லாம் ஒப்படைக்க வேண்டியது இவனுடைய பொறுப்பாக இருக்குது. அப்போ பார்க்கும்பொழுது இன்னைக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான வருமானம் இல்லாமல் இருக்குது, என்ன செய்யறது அப்படின்னு அவங்க தயக்கத்தோடு இருந்துகிட்டு இருக்கும்போது வெளியில போன அந்த ஓனர் வர்றார். கிருஷ்ணாஜி ராவ் வந்து உள்ள வர்றாரு. வந்து பார்த்தா அங்கங்க ஒரே ஒரு கலைபரமா இருக்குது, அவங்கவுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே ஒரு கடுமையான ஒரு ஆக்ரோஷத்துல வந்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எல்லாரையும் திட்டுறாரு, அடிக்கிறாரு. இதுல வந்து இது எல்லாரும் அப்படியே பயந்து போய் நடுங்கி போய் இருக்கிறாங்க. கொஞ்சம் ஆசுவாசமா இருக்கிற போது அவருடைய பெண் வந்து என்ன செய்யறா அப்படின்னா வர்றா. அவளை என்ன பண்றாரு அப்படின்னா, கடுமையா அடிக்கிறதுக்கு போய் திட்டி அந்த பொண்ணையும் போட்டு அடிக்கிறார். இப்ப இந்த 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 ஆக்ரோஷமான ஒரு சூழலை எல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இயல்பாகவே அந்த முதலாளியினுடைய அந்த ஒரு மனநிலை என்னன்னா, பிறருக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்த கொடுக்கக்கூடிய சூழல் வரும்போது அதை வன்முறைக்கு மாத்துறது. அப்ப வன்முறைக்கு மாத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உழைப்பாளிகள் வந்து ரொம்ப ரிசர்வ்ட் ஆயிடுவாங்க. எப்படி ஓனர்கிட்ட கேட்கறது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்க. இதை தான் அவர் உருவாக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கையில பணம் இல்லை, இந்த தொழிலாளி எல்லாம் சம்பளம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அப்ப கேட்காம அவங்க தயங்கணும்னா என்ன செய்யணும், அங்கே ஒரு வன்முறையை வந்து உருவாக்கணும். அதை தான் அவர் உருவாக்குறாரு. தொழிலாளி மூலமும் உருவாக்குறாரு, தன்னுடைய குடும்பத்தின் மூலமாக உருவாக்குறாரு. அப்போ உருவாக்கணும்னு என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாரும் அப்படியே ஓனர் வந்து மனநிலை சரியில்லாமல் இருக்கிறாரு, கோபத்தில் இருக்கிறாரு, எப்படி நம்ம வந்து சம்பளத்தை வாங்குறது அப்படின்ற யோசனையிலேயே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கொட்டகைன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் எங்கள் காலத்தில் கூட சொல்லுவாங்க, சினிமா கொட்டகை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த ஓனர் வர்றாரு. அவர் வந்தோடனே கொஞ்சம் நேரம் வந்து அவர் அப்படியே நிதானமாக சிரித்து பேசுகிறாரு. அப்போ சரி, ஓனர் வந்து ஒரு மனநிலையில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது, அப்போ ஒவ்வொருத்தராக வந்து சம்பளத்தை கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இருக்கிற அவருடைய பையிலிருந்து சம்பளத்தை கொடுக்குறாரு. இப்போ கொடுக்கும்போது எழுத்தாளர் எழுதுறாரு என்ன அப்படின்னா, தான் கிட்ட இருக்கக்கூடிய எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்றத வந்து அந்த தொழிலாளி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, கூடுதலாக உரிமை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, நிறைய வந்து சம்பளத்தை கேட்பாங்க. நிறைய சம்பளத்தை கேட்பாங்கன்னா, அட்வான்ஸ் கேட்கறது, மற்ற அந்த தேவை இருக்குது இந்த தேவை இருக்குது, எனக்கு கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் கொடுங்க என்னுடைய அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க. அதனால அந்த முதலாளி என்ன பண்ணுவார் அப்படின்னா, உனக்கு என்னப்பா சம்பளம் அப்படின்னா, இந்த பையிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துருந்தா அப்படி இப்போ உனக்கு என்னப்பா தரணும், அப்ப அடுத்த பையிலேருந்து கொஞ்சம் காசு எடுத்துப்போ. அப்போ இது இந்த உணர்வு என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்து வரவனுக்கு வந்து சம்ப காசு இருக்குமா அப்படின்ற ஒரு தயக்கத்தை நம்ம உருவாக்கணும் தொழிலாளி கிட்ட. அப்படி இல்லாமல் முதலாளி நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, நம்ம அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கலான்ற அந்த தன்மை வந்து வரக்கூடாதுன்றதை வந்து அந்த முதலாளி ரொம்ப கவனமாக அதை செய்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு தொழிலாளிக்குமே ஒரு 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 உணர்வு இருக்குது, இன்னைக்கு நம்மளுடைய சம்பளம் கிடைக்குமா அப்படின்ற உணர்வு இருக்குது. இந்த உணர்வோடு தான் இவனும் இருந்துகிட்டே இருக்கிறான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எல்லாருக்குமே சம்பளம் கொடுத்தாச்சு. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, 20 ரூபா அட்வான்ஸ் வேற கேட்டுக்கிறான், அதையும் வாங்கிட்டு போயிட்டான். அப்போ நம்மளுடைய வருமானம் வந்து நம்மளுடைய சம்பளமும் கிடைக்கும் அப்படின்னு இவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ காத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் சொல்லிடுறாரு, என்ன உனக்கு இன்னும் சம்பளம் கொடுக்கலையா, சரி நீ திங்கக்கிழமை வாங்கிக்கவே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவனுக்கு ரொம்ப தயக்கமாயிருது, இல்லை நாளைக்கு ரேஷனில் போய் பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சரி நான் வீட்டில் கேட்குறாங்களோ பார்க்கலாம், மிச்சம் சம்பளம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இந்த உணர்வு கூட என்ன அப்படின்னா, ஒரு தொழிலாளிக்கு வந்து சம்பளத்தை கொடுக்கறது கூட வந்து ஒரு ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரி, அவன் தன்னுடைய உரிமையை அதாவது கூலின்ற உரிமையை கேட்கறது கூட அவன் தயங்குற ஒரு சூழலை வந்து இந்த முதலாளி சமூகம் உருவாக்கக்கூடிய பண்பை வந்து அவர் வெளிப்படுத்துறாரு. அப்போ வீட்டில் கேட்குறாரு எவ்வளோம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து 100 ரூபாய் எனக்கு செலவுக்கு வேணும்னு சொல்கிறாங்க. இவர் பணத்தை எடுத்து எண்ணி பார்க்குறாரு, ஒரு 70 ரூபா 80 ரூபா இருக்குது. அடாடா இல்லையப்பா, உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, என்ன செய்யறது, அப்படின்னாலும் வீட்டுக்கு ஒரு 60 ரூபா கொடுத்துட்டு மிச்சம் எனக்கு 15 ரூபா எனக்கு நாளைக்கு செலவுக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது, அந்த தொழிலாளியுடைய மனசு இருக்கு இல்லையா,
அது ரொம்ப ஆழமா வந்து இதுல பதிவு செய்யறாரு. ஏன்னு சொன்னா நாளைக்கு அவங்க அப்பாவுக்கு வந்து தேவசம் இருக்குது, அதுக்கு வந்து செய்ய வேண்டிய சடங்குகள் இருக்குது, அதுக்கு ஆளை வர சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு பணம் காசு வேணும், ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து பொருள்கள்லாம் வாங்கி அன்றைய செலவு எல்லாம் ஒரு திட்டமிட்டதோடு இருக்குது ஒரு உழைப்பாளி வர்க்கம். அப்ப அந்த திட்டத்தை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அதை இல்லாமல் ஆக்குறது. அப்ப அந்த இல்லாமல் ஆக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலாளியை வந்து குறைந்தபட்சமான வாழ்வியலுக்குள்ளேயே வந்து அந்த நெருக்கடிக்குள்ளேயே அவனை இருக்கிறது. அதை தாண்டி அவனால கொஞ்சம் கூட தன்னம்பிக்கையோடு சிந்திக்க முடியாத ஒரு மன ஊனத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து நல்லா அருமையா சொல்லியிருக்கிறார். அப்ப அவன் வந்து ரொம்ப தயங்கி யோசனை பண்ணி என்ன செய்யறதுன்னே தெரியாம அவன் வந்து ரொம்ப நிற்கும் போது அவரு அந்த ஓனர் சொல்றாரு, ஏன்னா அவன் அந்த தொழிலாளி வந்து நம்ம கிட்ட தொடர்ந்து வேலைக்கு இருக்கணும்ன்ற ஒரு நோக்கத்தை சொல்றாரு, நாளைக்கு வேணா நீ என்ன பண்றனா அந்த கோட் எல்லாம் தச்சு நம்ம வச்சிருக்கிறோம் பாத்தியா, அதை வேணா கொண்டு கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்பயும் அவருடைய வேலையை வந்து அந்த தொழிலாளி கிட்ட வந்து உழைப்பை சுரண்டலான்றதான் அவர் சொல்றாரு. உடனே இவனுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது, சரி நாளைக்கு கூட போய் நம்ம அதை வந்து வாங்கி அந்த பணத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு 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 வாழ்தலுடைய ஒரு தேவையோடு அவன் என்ன செய்யறானா போறான். அப்ப நாளைக்கு வந்து நீ என்ன செய்ய அதெல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். அப்ப அந்த அவன் வீட்டுக்கு போறான், வீட்டுல இயல்பாகவே நாளைக்கு அந்த அந்த இந்த இவனுடைய வருமானத்தை எதிர்பார்த்து அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இந்த முறை வந்து அவனுடைய வருமானத்தை வைத்துக்கொண்டு குடும்பத்தை நகர்த்த வேண்டிய ஒரு சூழல் இருப்பதை அந்த குடும்ப சூழல் உருவாக்கு. அப்ப அவங்க அம்மா வந்து எல்லாம் இருக்கிறாங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இவன் போய் சொல்றான், ஓனர் வந்து இந்த வாரம் சம்பளம் கொடுக்கல, திங்கட்கிழமை தான் கூலி கொடுத்தாருவேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஒரு ஏன்னா திட்டம் எல்லாம் கொலாப்ஸ்டு, சின்ன குடும்பம், ஒரு ஒரு உழைப்பை நம்பி வாழுகின்ற ஒரு குடும்பம், இயல்பா அப்பா இறந்து போன ஒரு திவசத்தை செய்வதற்கான ஒரு செலவை கூட நம்மளால ஈடுகட்ட முடியலையே அப்படின்றதுலயும் அதை அதை பெறுவதற்கு அவங்க போராடுகின்ற அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, உழைத்தது போக அந்த உழைப்பினுடைய பலனை பெறுவதற்கு அவங்க போராடுகின்ற போராட்டம் வந்து ரொம்ப கொடுமையானதாக இருக்குது. அப்ப அவங்க பொண்ணு என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மூங்கில் குருத்து வந்து கொடுத்து விட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து மூங்கில் குருத்துல சமையல் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த குருத்தை வந்து சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஒரு ஒரு சூழலுக்கான ஒரு காசு வேணும் இல்லையா, அந்த அது கூட அவங்க இல்லாம இருக்கு. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை வந்து கொடுக்குறாங்க. கடைசி அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நம்ம வந்து ஓனர்கிட்ட போயிட்டு ஒரு 2 ரூபாய் கடை வாங்கிட்டு வந்து நாளைக்கு வந்து என்ன செஞ்சிடலாம், கடையில சாப்பாடு வாங்கிட்டு வந்து அந்த வர்றவருக்கு கொடுத்துட்டு தவசத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு என்ன செய்யறாங்க அந்த வேலையெல்லாம் அவங்க வந்து செய்யறாங்க. இது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. காலையில என்ன பண்றாரு அப்படின்னா அந்த அந்த தம்பி என்ன பண்றாருன்னா நேரா வந்து கடைக்கா அந்த கடைக்கு என்னது அந்த தையல் கடைக்கு போறாரு, போய் அந்த கோட்டெல்லாம் வாங்குறதுக்கு போறாரு. காலையிலே வேகமா மேலேறி போறாரு. வீட்டு கிட்ட உள்ள போகும்போது என்ன பண்றாருன்னா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து மலம் கழிச்சு வச்சிருக்கல அதுல மிதிச்சிடறாரு. இப்ப இந்த இந்த காட்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சியா இருக்கு. ஏன்னா அவனுடைய தன்னம்பிக்கையான அந்த செயல் வந்து அங்க என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் வந்து தகர்க்கப்படுது. அப்ப அவன் என்ன பண்றான், அப்படியே வீட்டுக்குள்ள தயங்கி போறான், அந்த குழந்தைய பாக்குறான், அவங்களுடைய அந்த அந்த ஓனருடைய மனைவிய பாக்குறான். இதெல்லாம் வந்து ஒரு ஒருவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த காட்சிப்படுத்துதல் இருக்கு இல்லையா, ரொம்ப அருமையா அதை செஞ்சிருக்கிறார். அவன் போய் அப்படியே அந்த காலோட நின்றுகிட்டு இருக்கிறான். அவங்க அந்த சமையல் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அந்த காலை கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அந்த கழுவி முடிச்சுட்டு என்ன செய்யறான், அங்க இருக்கக்கூடிய கோட்டெல்லாம் கவர்ல வச்சு வர்றான், கொண்டு வர்றான் நேரம் அந்த இன்ஜினியரிங் காலேஜில் போய் அந்த பசங்களுக்கு வந்து அதை கொடுக்கறதுக்கு போறான். அப்ப அந்த 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 உழைப்பை வந்து ஊதியமாக்குறதுடைய ஒரு போராட்டத்தை வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த பெரிய வந்து ஹாஸ்டல்ல வந்து மதியம் சாப்பாட்டுக்கு வந்து நிறைய ஆடுகள்லாம் போய்கிட்டு இருக்குது. மதியம் வந்து ஒரு பிரியாணி மட்டன் பிரியாணி போடுறதுக்கு போகுது, அவன் அதெல்லாம் பார்த்துட்டு போறான். ஆனா அவனுடைய வீட்டுல அன்னைக்கு வந்து ஒரு சமையல் பண்ணுவதற்கான தான் உழைத்த உழைப்பினுடைய கூட்டை பெறுவதற்கு அவன் நாயா பெய அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து அப்படியே போகிற போக்குல ஒரு காட்சிப்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு முறை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான முறையா இருக்குது. அப்புறம் எல்லாம் எதுவுமே நடக்கல, அவங்க அவங்க போன இடத்துல அப்புறம் அந்த பசங்களை என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, கோட் எனக்கு தேவைன்னா நான் வாங்கிக்க மாட்டேன்னா நீ எதுக்கு வந்து கொடுக்குறப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பத்தி விட்றாங்க. ரொம்ப விரக்தியோட திருப்பி கடைக்கே வந்து அதெல்லாம் கொடுத்துட்டு என்ன செய்யறான், வீட்டுக்கு வந்துடுறான். மறுநாள் காலையில அஸ் யூஷுவலா என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அப்படியே கட்டு கட்டுன்னு கோபமா இருக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மாவுடைய வர்ணனைகள் நிறைய வருது, அது நீண்டதாக போகும். கடுகடுன்னு இருக்கிறாங்க, இவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், ஏதோ அம்மா சொல்ல போறா அப்படின்றது அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. சரின்னு இவன் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த அந்த மூங்கில் குருத்து எடுத்து என்னது ஒரு பையில வச்சுட்டு இது போய் வெளியில குப்பையில தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மூங்கில் குருத்துன்றது அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு 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 முக்கியமான ஒரு அன்னோன்னியமான உணவு முறையா இருந்திருக்குது. அப்ப அதை தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு ஒரு மன தாங்கலை,
ஏன்னா ஏற்கனவே அம்மா மேல வந்து அவனுக்கு எல்லாருக்குமே கஷ்டம் தான், ரைட்டு இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க அம்மாவுக்கு என்னன்னா தன்னுடைய வீட்டுக்காரருடைய தேவசத்துக்கு கூட அதை செய்ய முடியலன்ற அவங்களுக்கு கோபம். இவனுக்கு என்னன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த வார கூலியை வாங்க முடியாம ஞாயிற்றுக்கிழமையும் இங்கெல்லாம் அலைஞ்சு அதுவும் தோல்வி அடைஞ்சு அவன் ஒரு விரக்தியில இருக்கிறான். ஆனா அவனுடைய உணர்வுகளை யாருமே அங்க மதிக்கவே இல்லை. அப்புறம் கடைசி அவனுக்கு ஒரு கோபம் வந்து என்ன பண்றான் அப்படின்னா அதை ஒரு எத்தி எத்தி விட்டுட்டு நீயே தூக்கி குப்பையில போட்டுரு அப்படின்ட்டு வெளியில வர்றான். அப்ப இவ்வளவு ரொம்ப பொறுமையான ஒரு சூழல்ல ஒரு அவனுடைய இயல்பான ஒரு கோபத்தையும் அவர் அந்த எழுத்தாளர் வந்து அந்த இடத்துல காட்டுறாரு. வெளியில படிக்கட்டு விட்டு வெளியில இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையன் என்ன பண்றான், ட்ரௌசர் எல்லாம் ட்ரெஸ்ஸே போடாம ஆகி போறதுக்காக என்ன செய்யறா, வேகமா வந்து உட்காந்துருக்கிறான். சரியா, இதோட வந்து அந்த ஆண்குறியை வந்து அவன் ஆட்டிக்கிட்டே வேகமா ஓடி வந்து உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை வந்து முடிக்கிறார். அப்ப இது ஒரு ஒரு பன்முகத்தனமான ஒரு 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 மிடில் கிளாஸ் ஒரு ஒரு என்ன சொல்ற நகர அந்த அர்பன் ஏரியான்னு சொல்லலாம், அந்த நகர சார்ந்த ஒரு சூழலுக்குள்ள மனிதர்கள் வாழுகின்ற பன்முகமான வாழ்க்கையை வந்து இந்த கதையில சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் தன்னை தான் வாழ்றதனுடைய ஒரு சூழல்ல ஒரு செயல்பாட்டுல எவ்வளவு ஏமாற்றங்களை சந்திக்கிறார்கள் அப்படின்றத வந்து ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப அருமையான கதை. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி ராமச்சந்திரன், நன்றி. ஜிதக்குமார் இந்த கதையை பத்தி ராமச்சந்திரன் சொன்னதை கேட்டீங்க இல்லையா, அதை பத்தி ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல முடியுமா ஜிதக்குமார்? இல்ல போயிட்டு ஓகே ஜிதக்குமார் சொல்ல முடியுமா? மூஞ்சி கேக்குதா? கேக்குது கேக்குது, நீங்க சொல்லுங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. கதையை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அப்படியே ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் அப்படியே ஒரு ரீநரேட் பண்ணிட்டீங்க கதையை. அதில் ஒரே ஒரு பாயிண்ட் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ஆக்சுவலி அது ஒரு இந்த தொழிலாளி முதலாளிங்கிற ஆக்சுவலி அந்த ஓனரே வந்து அவருடைய அந்த ரொம்ப ஒரு ஒரு விக்கெட்டான பர்சன் சொல்ல முடியாது. அவர் என்ன ப்ராப்ளம்னா அவர் லைஃப் முழுக்க அவர் எல்லாத்தையும் மிஸ்மேனேஜ் பண்ணார். அவர் சம்பாதிச்சது எல்லாமே அவருடைய குடும்பத்துக்கிட்டையும் சரி அவர் வேலை செய்யறவங்க யாருக்கிட்டையும் வந்து அவர் பல சமயங்களில் ரொம்ப நல்ல மனசோட ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா கூட அவரால் முடியறதில்லை. ஏன்னா அவர் ஆல்வேஸ் வெரி கம்ப்ளீட்லி அவர் வாழ்க்கையை முழுக்க குளறுபடி பண்ணி வச்சிருந்த ஒரு ஆள் தான். அவர் அந்த சென்ஸ்ல அது இல்லை. அவரும் அவருக்கு நிறைய வீக்னஸ் இருந்து இந்த குடிக்கிறது அந்த மாதிரி, அப்புறம் அடிக்கிறது இந்த வயலன்ஸ், அப்புறம் வந்து அந்த அம்மாவை அவர் ரொம்ப இல் ட்ரீட் பண்ணாரு. பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் இவர் இருக்காரு இல்லைங்க, அவர் வந்து 40 வருஷம் நான் அவர்கிட்ட வேலை செஞ்சுக்காங்க சொல்றேன். ரொம்ப ஒரு ஹிலரி, சில சமயம் மூடு நல்லா இருந்ததுன்னா ரொம்ப ஜாலியாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் பணம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே இருப்பாங்க. அவங்களுடைய இயலாமையினுடைய அடிப்படையில் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையா ஒரு சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்றதுன்ற அளவுக்கு அவங்க தெரியாது. பல சமயங்களில் அவங்க கொஞ்சம் கண்ணிய குறைவாக தான் அவங்க நடந்துக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களை பற்றின அவங்க தொழிலில் அவர் ரொம்ப நுட்பமாக சூட் தைச்சாருன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கோயம்புத்தூரில் அவர் மாதிரி சூட் தைக்கிறதுக்கே ஆள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பிரமாதமாக தைப்பேன். ஸோ அப்படி ஒரு திறமையான ஆளான வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் இல்லைன்னா இந்த தன்னுடைய நிறுவனத்தை, அதாவது நிறுவனம் சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு கடையை கூட நல்ல சரியாக நடத்த முடியாது. பிகாஸ் நிறைய பர்சனலான வீக்னஸஸ் எல்லாம் அவருக்கு இருந்தது. அதனால் அவர் வந்து ரொம்ப பிளான் பண்ணி இந்த மாதிரி கொடுக்க கூடாதுங்கிற மாதிரில அவர் பொறுப்பில்லாத தனத்தினுடைய ஒரு விளைவா தான் எனக்கு அந்த கடையில ஏற்பட்ட கஷ்டங்கள். அதை வந்து நான் அப்படி ஏன்னா ஒரு ஒரு ஆளை வந்து நீங்க ஈஸியா பிளாக் அண்ட் ஒயிட்டா நீங்க காமிச்சிட முடியும். பட் நான் அதை அவாய்ட் பண்ண காரணம் வந்து ஏன்னா அவர் அப்படி அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படி கிடையாது. அவரு சில சமயம் நம்மகிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் இருப்பாரு, சில சமயம் இப்படியும் இருப்பாரு. ஆனா அடிப்படையில வந்து அவருடைய ப்ராப்ளம் வந்து அவருக்கு வந்து எப்படி சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியலன்றதான். அதனுடைய விளைவாக தான் நான் அது சஃபர் பண்ணதுங்க. ஆக்சுவலி இது உண்மையான சம்பவத்தை வச்சுதான் நான் இந்த கதை எழுதினேன். இன்னொன்று இந்த மூங்கில் குருத்து பற்றி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மூங்கில் குருத்து என்னன்னா எங்கள் அப்பா செத்த அன்னைக்கு அந்த மூங்கில் குருத்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னன்னா மற்ற நாளெல்லாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க.
இந்த பர்டிகுலர் டே அன்னைக்கு அந்த ஐயர் வந்து சாப்பிட்றாரு இல்லையா, அந்த அன்னைக்கு அவருக்கு கொடுக்குறப்ப என் புருஷன் சாப்பிட்றான் அதனால நானும் சாப்பிட்றேன், மற்ற நாளெல்லாம் அவன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து இவர் இந்த ஒரு இவரை கூட்டிட்டு வந்து தவசம் பண்ண ஒரு ஆளை கூட்டுறான், அவனுக்கு சாப்பாடு போடும்போது இதை செய்யலாம் அப்படிங்கிறக்காக எல்லாம் ரெடி பண்ணதான், பட் அது முடியாம போயிடுது. ஸோ தட் இஸ் த அந்த பேம்போ ஷூட்ஸ்னுடைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதுதான். அப்போ அந்த வருஷத்தில் அது ஒரே நாள் தான் அவங்களால அது சாப்பிட முடியும், அதுக்கும் அந்த சமயத்தில் முடியாமல் போயிடுச்சுங்கிறது தான் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி இதில் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய சின்ன 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 விஷயங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதெல்லாமே ரொம்ப ஒரு ஜட்ஜ்மெண்டில், அதாவது யாரை பற்றியும் ஒரு ஒரு இது மாதிரி தீர்மானமா இவங்க இப்படிதான் மோசமானவங்க நல்லவங்கிற சென்ஸ்லயே நான் சொல்லுறேன். ஆக்சுவலி ஏன்னா பல சமயங்களில் மனிதர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, பெரும்பாலான சமயங்கள்ல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சூழ்நிலையை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு தெரியாது, அப்புறம் இதனால மற்றவங்க எப்படி பாதிக்கப்படுவாங்கிறத பத்தியும் அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாம இருக்கும். எனிவே இது நான் ரொம்ப இதை பற்றி பேசுனா டைம் ஆகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, அண்ட் குறிப்பா அழகிய சிங்கருக்கு நான் நன்றி சொல்லணும், ஏன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டோரிஸை வச்சு எல்லாரையும் பேச வச்சதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நான் தனிப்பட்ட முறையில நான் நன்றி தெரிவிச்சுப்பேன். எவ்வளவு வருஷம் கழிச்சு என் கதை எழுதி ஒவ்வொரு கதையும் இந்த கதையெல்லாம் நான் எழுதி 40 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, 40-45 வருஷம் கூட ஆயிடுச்சு, ஆனா இப்பவும் அந்த அந்த கதையை எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்குங்கிறதே எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கூட்டம் வந்து 98வது கூட்டம், இந்த 98வது கூட்டம் திருப்புமார் கதையில 150வது எழுத்தாளராக சேர்த்திருக்கேன். திருப்புமார் கதை ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாரும் படிக்கணும், ஒரு கதை எப்படி எழுதணும்ங்கிறத படிக்க புதுசா எழுத வரவங்களுக்கு திருப்புமார் கதையில படிச்சாலும் படிக்கணும், படிச்சு புரிஞ்சுக்கணும். நன்றி, எல்லாருக்கும் நன்றி. இந்த கூட்டம் இத்தனை முடிஞ்சது.